ആദ്യാമം ഒന്നാം അധികാരം ചില വാസനങ്ങളെ വാസിക്കലാം. ആദിയിലെ ദേവൻ വാനത്തെയും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചാർ. ഭൂമിയാണത് ഒഴുങ്കിന്മയും വെറുമയുമായിരുന്നത്. ആഴത്തിന്മേൽ ഇരുൾ ഇരുന്നത്. ദേവ ആവിയാനവർ ജലത്തിന്മേൽ അസൈവാടിക്കൊണ്ടിരുന്നാർ. ദേവൻ വെളിച്ചം ഉണ്ടാക കടവത് എന്നാർ. വെളിച്ചം ഉണ്ടായിട്ട് വെളിച്ചം നല്ലത് എന്ന് ദേവൻ കണ്ടാർ. വെളിച്ചത്തെയും ഇരുളെയും ദേവൻ വെവ്വേറാക പിരിത്താർ. ശരി, ജനസിസ് ചാപ്റ്റർ 1:1-4 മുതലാം വസനം. ആദിയിലെ ദേവൻ വാനത്തെയും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചാർ. In the beginning God created the heaven and earth. In the beginning solumbodu adukku oru thuvakkam irikkirathu. Beginning endral thuvakkam adukku oru thuvakka neram irundathu. In the beginning God created ennaga appo adukku munnalayum time irundirukku idukku pinnalayum irukku. Ippa neenga ella ulagathil pirakkumbodu ungalku oru date of birth irukku. நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ஒரு நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம். இப்பொழுது இத்தனை வருஷமாக நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் உண்டு. அதனால் ஒரு துவக்கம் இங்கே இருக்கிறது. துவக்கம் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாலே டைம் இருக்குது. அதான் இப்போ எட்டர்னிட்டி, நித்தியம். நித்தியத்திலிருந்து டைம் வந்திருக்கு. இப்போ வந்து டைம் பிகின் ஆகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இப்பொழுது நம்ம பார்க்கிற வானமும் பூமியும் இதுக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் இது இல்லாமல் இருந்துச்சு. அதான் எட்டர்னிட்டி. ஒரு நாளில் இந்த பூமி இல்லை, ஒன்றுமே இல்லை. பிறகு இது வந்துச்சு. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த். ரெண்டாம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. த ஏர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டு. எந்த மிருகங்களும் கிடையாது, எந்த செடிகளும் கிடையாது, எந்த மரங்களும் கிடையாது, எந்த பேர்ட்ஸும் கிடையாது, எந்த மீன்களும் கிடையாது. இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாமே இருக்குது. நிறைய அழிஞ்சும் போச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தி எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டு. இது ஒரு ஒழுங்கின்மையாக இருந்தது. இதே மாதிரி ஒரு அழகான உலகமாக இல்லை, ஒரு ஒழுங்கின்மையாக இருந்தது. வாய்டு என்றால் அதில் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருந்தது. அண்ட் டார்க்னஸ் வாஸ் அப்பான் த ஃபேஸ் ஆஃப் த டீப். இதை பூமியானது தண்ணீரினால் மூடி இருந்தது, இருள் நிறைந்திருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The spirit of God moved upon the face of the waters. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு தேவன் என்ன செய்தார் என்றால், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். Let there is light, there be light and there was light. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்பொழுது வெளிச்சம் வந்தது. இருளாயிருந்த உலகமானது வெளிச்சமாக மாறினது. வெளிச்சம் வருவதற்கு முன்னதாக இந்த உலகம் முழுசும் இருளாக தான் இருந்தது, தண்ணீரினால் மூடப்பட்டிருந்தது. பின்பு வெளிச்சம் வந்தது. ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு ஆண்டவர் பகல் என்றும் இதை இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இவ்விதமாக பைபிளை வாசிக்கிறோம். இது தேவனுடைய கிரியேஷன். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எட்டர்னிட்டி அண்ட் டைம். எட்டர்னிட்டி அண்ட் டைம், நித்தியமும் காலமும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், எட்டர்னிட்டி அண்ட் டைம். உலகத்தின் மக்களுக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி புரியாது. ஏதோ உலகத்தில் வந்திருக்கோம், நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உலகத்தை நம்ம அனுபவிக்கணும். செத்த பிறகு நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்குள்ளாக நம்ம எல்லாத்தையும் செய்திருவோம். இப்படி தான் உலகத்தின் மக்களுடைய நினைப்பு. எவ்வளோ நம்ம எப்படி சம்பாதிக்க முடியுமோ. நிறைய பேர் அநியாயமாக சம்பாதிப்பது. அதுக்காக தான் முக்கால் வயசு பேர் அரசியலில் போகிறது, அநியாயமாக சம்பாதிப்பதுக்காக. அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் நம்ம அணிவிப்போம், மனம் போல போவோம், கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் நினைவிலையும் நம்ம போகலாம். செத்த பிறகு நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது. இப்படின்னு இந்த ரவுடிசம், உலகத்தில் கீழ்ப்படியாத மக்கள் தங்களுடைய மனம் போல போய் ஜீவிப்பது.
பாவத்தை செய்து அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் உழந்து கிடப்பது, இதுதான் உலகத்தின் மக்களுக்கு. அவங்களுக்கு எட்டர்னிட்டினா என்ன தெரிய போகுது? அவங்க வாழ்க்கையை பற்றி என்ன தெரிய போகுது? எங்கேருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், எங்கே போகிறேன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒருத்தருக்கும் தெரியாது. அவங்க எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வித்வான்களாக இருந்தாலும், இதை ஞானிகளாக இருந்தாலும், அவருடைய கண்களை இதை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கேருந்து வந்தோம், எதற்காக இங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரையும் உடைத்து இதை நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. We came from God, we go back to God. Hallelujah. நம்ம தேவனிலிருந்து வந்தோம், தேவனத்துக்கு போகிறோம். நம்ம நித்தியத்திலேருந்து வந்திருக்கிறோம், நித்தியத்துக்கு போகிறோம். நித்தியத்திலேருந்து நம்ம டைமில் வந்திருக்கிறோம், இப்போ டைமிலேருந்து எட்டர்னிட்டி போகிறோம். இதுதான் வெளிப்பாடு. இது இல்லாதவன் வந்து இதை உலகத்தில் அவன் வந்து இருளில் ஜீவிக்கிறான். இருளில் நடக்கிறவன் எங்கே போகிறேன்னு தெரியாது. நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். Hallelujah. God's word நமக்கு லைட்ஸாக இருக்கிறது. Hallelujah. அதனால் நம்ம எங்கே போகிறோன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்முடைய பாதையில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அவனுக்கு அது தெரியாது. அவள் எடறுவது எதில் என்று அவனுக்கு தெரியாது. எட்டர்னிட்டி அண்ட் டைம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். நம்ம வந்து காலம் என்பதுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு கால வரைக்குட்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். நம்முடைய சரீரமானது ஒரு கால வரைக்குட்பட்டதாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், 70 இயர்ஸ். 70 வருஷம் வேலை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் பலத்தின் மிகுதினாலே 80 வருஷமாக இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே என்று 90வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இல்லை, 70 இயர்ஸ் வந்து ஸ்பேன் ஆஃப் டைம், ஸ்பேன் ஆஃப் லைஃப் டைம். ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கையினுடைய சராசரி 70 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு கால வரைக்குட்பட்ட ஒரு சிஷ்யப்பாக நம்ம காணப்படுகிறோம். உலகத்தில் எந்த ஒரு சிஷ்யப்பை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். இந்த மரம் இத்தனை வருஷம்தான் இருக்கும், இதுக்கு மேலே அந்த மரம் வந்து பட்டு போகும். இந்த செடி வந்து 4 மாதம்தான் இருக்கு. இந்த பயிர் வந்து இதை இந்த நெல் பயிர், இந்த கோதுமை பயிர், மற்ற எல்லா பயிரும் இதுக்கு ஒரு 4 விழதான். முள்ளங்கி கிழங்கு போட்டால் கரெக்டாக 60 நாள் தான். 60 நாளைக்கு மேலே நம்ம விட்டுட்டா அது முத்தி போகும். 60 நாளைக்குள்ளே அது வந்துடும். அது விதை போட்டு 60 நாளில் அது பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லா விதமான பிளான்ஸுக்கும் எல்லா ட்ரீஸுக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்கிறது. அதுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் லைஃப், டைம் ஆஃப் லைஃப் அங்கே இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கினோம்னா, இதை என்ன சொன்னால் இந்த டியூப் லைட் வாங்கினோம்னா, இது இத்தனை ஹவர்ஸ் தான் அதை யூஸ் பண்ணலாம். இத்தனை ஹவர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது ஃபீஸ் ஆயிரும். அதே போல் மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாமே அப்படி தான். இங்கே இருக்கிற ஒரு பில்டிங்கும் அப்படி தான். இந்த பில்டிங் 100 வருஷம் இருக்கலாம். 100 வருஷத்துக்கு மேலே அது டிம், அதுக்கு பிறகு அது அதனுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். அதனால் அதை டிமாலிஷ் பண்ணி தான் மறுபடியும் கட்டணும். இப்படியாக நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. அது நித்தியமானது அல்ல. எல்லாமே கால வரைக்குட்பட்டதாக இருக்கிறது. நம்ம வந்து நித்தியத்திலிருந்து நம்ம டைமில் வந்திருக்கிறோம், பின்பு நம்ம நித்தியத்துக்கு போகிறோம். இதுதான் கிறிஸ்தவனுடைய விசுவாசம். ஆமீன். என்ற செய்தி 56:6-10 கொடுத்த செய்தியில் இதை குறித்து நல்ல விளக்கமாக சொல்கிறாரு. நமக்கு பிளாக் போர்டு இருந்தால் நான் அதை வரைய முடியும். பிளாக் போர்டு முன்னால் இருந்துச்சு, இப்போ இல்லை. கர்த்தர் சித்தமான அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஏதோ என்ன சொல்றால், இங்கே பெர்ஃபெக்ஷன் என்ற செய்தியில் பிறப்பேன்னா என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நித்தியமானது ஒரு சர்க்கிளாக இருக்கிறது. நீங்கள் ஒரு மென்டல் பிக்சரில் பார்த்துக்கிடுங்க. உங்கள் மனசில் அந்த காட்சியை கொண்டாங்க. இதை நித்தியமானது ரிங்காக, ஒரு வளையமாக, ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எட்டர்னிட்டி இஸ் லைக் எ பெர்ஃபெக்ட் சர்க்கிள். தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். God is eternal. நித்தியம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இட் ஹாஸ் நோ பிகினிங் அண்ட் நோ எண்டிங். அதுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. துவக்கம் என்பதுக்கு ஒன்று இருக்குது என்றால் அதுக்கு முடிவும் உண்டு.
அந்த தேவன் மாத்திரம் துவக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவரில் ஒரு பாகமாய் இருந்தால் உங்களுக்கும் துவக்கம் இல்லை, முடிவு இல்லை. யூ ஆர் ஆல்சோ எட்டர்னல். ஹல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் என்றால் அதுக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. தேவனில் தேவன் ஒருவர் மாத்திரமே அவர் நித்தியமானவராயிருக்கிறார். நம்ம அவரில் ஒரு பாகமாய் இருந்தால்தான் நம்ம நித்தியமானவர்களாக நம்ம மாற முடியும், எட்டர்னல் லைஃபை நம்ம பெற முடியும். அதனால நம்ம தேவனிலிருந்து நம்ம வந்து உலகத்தில் தோன்றுவதுக்கு முன்னதாக ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தோம். ஹல்லேலூயா. ஆட்ரிபியூட்ங்க வேர்டானது பண்பு என்று தமிழில் சொல்லுகிறாங்க. நம்ம தேவனத்தில் ஒரு தன்மையாக, ஒரு பண்பாக இருந்தோம், அவருடைய ஒரு தாட்டாக இருந்தோம். பின்பு ஆண்டவர் நம்மை வந்து உலகத்தில் கொண்டு வரும் பொழுது நம்ம மனுஷனாக வந்திருக்கிறோம். ஒரு தாய் தகப்பன் மூலமாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை நீங்கள் தெரிந்து கொள்ளலை, உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் தெரிந்து கொள்ளலை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலை, நீங்கள் வந்து இந்தியா தேசத்தில் வாழுங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளலை, இந்த கடைசி காலத்தில் வாழுங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளலை, ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள, இதெல்லாம் காட் சாய்ஸ். ஹல்லேலூயா. நம்ம சாய்ஸ் கிடையாது. அதனால் நம்ம அதை குறித்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்றால், அதை குறித்து நம்ம அப்பமாக பேசுவோம் என்றால், நம்ம தேவனை குறை சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் தானே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து ஆண்டவர் நம்முடைய லைஃப் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தா இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். ஏனென்றால் அவர் சர்வ பலமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். God is endless like eternity. You can never find the corner of a perfect circle. இதை ஒரு சர்க்கிளில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு துவக்கம் இல்ல, முடியல, அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். எங்க அதுக்கு முடியுது? இல்லை, அதுக்கு துவக்கம் இல்லை, முடியும் இல்லை. இஸ் ரிங், அது ஒரு வளையமாக இருக்கிறது, பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கிறது, போயிட்டே இருக்கும். முடிவும் கிடையாது, துவக்கம் இல்லை, முடியும் இல்லை. இதுதான் எட்டர்னிட்டி. ஆண்டவருக்கு ஒரு துவக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தகப்பன் தாயும் இல்லாதவர். அவர் வந்து ஜீவனின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் வந்து நித்தியத்திலே அவர் இருந்தார். நம்ம அவரில் ஒரு சிந்தையாக இருந்தோம், ஒரு தாட்டாக இருந்தோம், அவருக்குள் நாம் வந்து இருந்தோம். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க. இங்கே இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றக்கு முன்னதே அறிந்திருக்கிறேன். அவருடைய தாட்டில் இருந்தீங்க. நான் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணுவேங்கிறதா இயேசு கிறிஸ்து முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இது தெரியாது, இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறார். God is infinite. ஹல்லேலூயா. அதனால அவர் எல்லாத்தையுமே வந்து இவர் எழுத முடியும். துவக்கம் வந்துருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதை அவர் வந்து நமக்கு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து God's mind in printed form. இதை தேவனுடைய சிந்தையானது இதில் எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் அது நிறைவேறத பார்க்குறோம். நம்முடைய காலத்தில் என்ன நிறைவேறுது, இனிமேல் என்ன நிறைவேற போகிறது, எல்லாத்தையுமே அவர் முன்னக்கூட்டி அறிந்திருக்கிறார். God is infinite. ஹல்லேலூயா. நமக்கு நாளைக்கு நடக்க தெரியாது. அதனால நம்மளை குறித்து பெருமை பாராட்டுக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதனால தான் அவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் தொடக்கம் முடிவு வரைக்கும் என்ன நடக்கும், ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கப்படினாலே இந்த பைபிள் அவர் எழுதியிருக்கும் பொழுது, நம்ம இந்த பைபிளை படிக்கும் பொழுது இப்பொழுது எந்த வேத வாக்கியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாம எங்க இருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது. ஆமென். அதனால இப்பொழுது ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தல் 10:6 நம்ம விதமாக வாசிக்கிறோம். There shall be no more time. இனிமேல் காலம் என்பது, டைம் என்பதுக்கு முடிவு வரும். டைம் வந்து எட்டர்னிட்டியோடு மெர்ஜி பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஏனென்றால் கர்த்தர் ஏழாம் தூதனை அனுப்பி நமக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் என்ன நடந்தது? சாத்தான் எப்படி உலகத்தை வஞ்சித்தார்,
தேவன் எவிதமாக அதுக்கு கிரியை செய்தார். ஒவ்வொரு காலத்திலும் சாத்தான் என்ன கிரியை செய்யும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு தேவன் என்ன செய்தார் என்பதை நம்ம ஆதியிலிருந்து இதை கர்த்தர் செய்கிற காரியங்களை வாசிக்கிறோம். சாத்தான் எப்படி குறுக்க வருகிறான், அவன் எப்படி தோல்வி அடைகிறான் என்பதை நம்ம ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எங்க அடையாளப்படுத்துகிறோம், நம்முடைய சாணம் என்ன, தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய சாணம் என்பதை என்று அறியும் பொழுது நமக்கு அது பலத்தை கொடுக்கிறது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. God which always was, he was infinite, he will always be the same, he never change, he is perfectly the same. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். மனுஷன் மாறக்கூடியவன், அதனால மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது, எந்த சூழ்நிலை மேலையும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மாறும், அது எல்லாம் மாயையா இருக்கிறது, மாறுகிறதா இருக்கிறது. ஆனா தேவன் மாறாதவர். அல்லேலூயா. God never changes. அவர் கர்த்தர் நல்லவர்னா என்னைக்குமே நல்லவர் தான். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ளவர்னா எப்பொழுதுமே அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான், அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய தன்மைகள் மாறுவதில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார்எவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது. God is, தேவன் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் சிஷித்த எல்லாமே பரிபூர்ணமானதா இருக்கிறது, அது ஒரு எண்ட்லெஸ் சர்க்கிளாக இருக்கிறது. இப்ப என்ன ஏற்பட்டது என்றால் அந்த சர்க்கிள் ஒரு கேப் வந்துச்சு. ஒரு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு கேப் வரும் பொழுது அந்த கேப் என்ன செய்யும் என்றால் எதனால வந்துச்சுன்னா பாவத்தினால வந்தது. அது சர்க்கிளா இருக்கல, இடையில கொஞ்சம் கேப் வந்துச்சு, கொஞ்சம் உடஞ்சி போச்சு அது. அந்த சர்க்கிள் அந்த வளையத்துல கொஞ்சம் உடஞ்சி போனதுனால அங்க கேப் ஏற்பட்டது. அதனால டைம் வந்து ஒரு லூப் அங்க வந்தது. அந்த டைம் வந்து ஒரு லூப்பாக இருக்கிறது. கிரேட் சைன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் வாஸ் ப்ரோக்கன் பை டைம் ஸ்பேஸ். டைம் கேம் பிகாஸ் ஆஃப் சின். பாவத்தினாலதான் டைம் என்பது வந்தது. சின் ட்ராப்ட் இன். அதனால என்ன சொன்னா இப்படி ஒரு வளையமா இருக்கிறது, இந்த ஒரு கொஞ்சம் இடவெளி வந்தோடனே அதுல இருந்து என்ன சொல்ற டைம் உள்ள வந்துச்சு. எட்டர்னிட்டிலேருந்து டைம் வந்துட்டு, பாவத்தினால டைம் வந்துட்டு, நம்ம அதுக்குள்ளே வந்து விழுந்துட்டோம். அங்கேருந்து நம்ம உள்ளே விழுந்தாச்சு, பள்ளத்தில் விழுந்தாச்சு, மேலே போக முடியாது. நம்ம அந்த கேப் வரலன்னா நம்ம உள்ள மாட்டோம். இப்போ கேப் வந்துட்டு நம்ம தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், எட்டர்னிட்டியில் இருந்தோம், God is eternal, நம்மள அவர் ஒரு பாகமாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து விழுந்துட்டோம். உலகத்தில் நம்ம பிறப்பதுக்கு முன்னால தேவனுடைய சிந்தையில் இருந்தோம். இப்பொழுது எனக்கு ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டு இங்கே தூக்கி போட்டார். இந்த இந்த பள்ளத்தில் போட்ட மாதிரி டைமிங் இல்லை, காலம் என்னதுக்குள்ள போட்டுட்டாரு. நீங்கள் பிறக்கும் பொழுது டைமில் வந்துட்டீங்க. மேலே போகணுமே, எட்டர்னிட்டிக்கு எப்படி போகிறது? போக முடியாது, மனுஷனாலும் போக முடியாது, ஒருத்தராலும் போக முடியாது. எட்டர்னிட்டி அது அது எட்டர்னிட்டி இருக்க தான் செய்யுது, ஆனால் நம்ம டைமுக்குள்ளே வந்துச்சோம். There is a little gap comes down. சொல்லுகிறார் பெர்ஃபெக்ஷன் என்ற செய்தி, பரிபூர்ணம் என்ற செய்தியை சொல்லுகிறார். God had to do because Satan caused it. சாத்தான் அதை வந்து அங்கே செய்தான் என்று சொல்லுகிறார். God by his sovereign grace might someday lift that hickey or gap back into perfect circle. ஒரு நாளில் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் இந்த டைமுக்கு முடிவை ஏற்படுத்தி அந்த கேப் அவர் சரி பண்ணி மறுபடியும் எட்டர்னிட்டி வந்துடும். அல்லேலூயா. அந்த கேப்பை அவர் தான் சரிப்படுத்த முடியும். நீங்கள் டைமிங்களுக்குள்ளே விழுந்துட்டீங்க, இந்த உலகத்தில் வந்து விழுந்தாச்சு, இனி நம்ம எட்டர்னிட்டி எப்படி போகிறது? நம்மளால போக முடியாது, ஆனால் கர்த்தர் அதை செய்வார். மறுபடியும் அந்த சர்க்கிளாக மாறிடும், அந்த கேப் வந்து சரியாயிரும், டைமுக்கு முடிவு வரும். பின்பு எட்டர்னிட்டி தான் நித்தியம், முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு இது என்ன தெரிய போகுது? எந்த மார்க்கத்தில் டீச்சிங் இருக்கு? இந்து மார்க்கத்தில் என்ன தியாலஜி இருக்கு? முஸ்லீம் மார்க்கத்தில் என்ன தியாலஜி இருக்கு? கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு என்ன தெரிய போகுது? தேவன் இல்லை என்று மதியிடம் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். கர்த்தர் இப்படி சத்தியத்தை வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென்.
அதனால பாருங்க, நம்ம வந்து இங்க கேப்ல இங்க விழுந்தாச்சு, சர்க்கிள்ல இருந்து ஒரு கேப் வந்தது, உள்ள விழுந்தாச்சு, மேல போக முடியாது. ஒரு லூப் வந்தது, லூப் மூலமா நம்ம கீழே வந்துட்டோம். இனி எப்படி அந்த சட்டானிட்டிக்கு போறது? முடியாது. கத்தர் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்காக அவர் என்ன செஞ்சார் என்றால், He stepped into the time, spaces. அவர் இந்த டைமுக்குள்ள வந்தார். நித்தியமான தேவன் வந்து அவர் இந்த காலத்துக்குள்ளே வந்தார். கால வரைக்குட்பட்ட ஒரு சிருஷ்டியாக மாறினார். சிருஷ்டிகர்த்தர் ஒரு சிருஷ்டியாக மாறினார். ஹல்லேலூயா. The creator became one of creation. Hallelujah. அவர் ஒரு சிருஷ்டிப்பாக மாறினார். மரியாளின் கற்பத்திலே தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். ஆமென். உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அது ஒரு கிரியேட்டட் பிளட். அது தேவன் ஒரு பிளட் செல்ல கிரியேட் பண்ணறார். எக்கையும் கிரியேட் பண்ணினார், ஸ்பேமையும் கிரியேட் பண்ணினார். அதனால என்ன சொன்னால், தேவன் தன்னை ஒரு சிறிய தன்னை ஒரு அணுவாக மாற்றிக்கொண்டு மரியாளின் கற்பத்தில் அவர் வளர்ந்து உலகத்தில் வரும் பொழுது God manifested in flesh. Hallelujah. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்பொழுது அவருக்கு குமாரன் என்று அழைக்கப்பட்டார். உலகத்தில் அவர் வந்து மனுஷனா வரலன்னா அவர் குமாரன் அழைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எட்டர்னல் காடா இருந்திருப்பார். இன்னைக்கு அவர் மனுஷனா வந்தனால சாபனத்துக்காரனுக்கு ரெண்டு கடவுள் ஆகி போச்சு. அவர் மனுஷனா வரலன்னா ஒரு கடவுள் தான், யூதர்கள் ஒரு கடவுள் தான் நம்புறாங்க. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அவர்கள் நம்பல. அதனால அவங்களுக்கு ஒன் காட் தான் இருக்குது. இந்த கிறிஸ்தவனுக்கு சாபனத்து மக்களுக்கு அவர் மாம்சத்துல வந்ததுனால அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதனால அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கடவுளா மாத்திட்டாங்க. பிசாசு அவர்களை அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டான். அதன் மீன்பு அவர் பசுத்தாபிய பெந்தகோஸ்தனால அனுப்பின உடனே என்ன செய்யாங்க, மூணு கடவுள் ஆகி போச்சு. ரெண்டு கடவுளை கும்பிடவும் இருக்காங்க, மூணு கடவுளை கும்பிடவும் இருக்கிறாங்க. திருத்துவக்காரங்க மூணு கடவுளை கும்பிடுறாங்க, இருத்துவக்காரங்கள் டூனஸ் அப்படி இருக்காங்க. டூனஸ் இருக்காங்க, இது ட்ரினிட்டி டூனஸ் இருக்கிறாங்க, ஒன்னஸ் இருக்கிறாங்க. ஒன்னஸ்னா ஜீசஸ் ஒன்லிங்கிறவங்க. நம்ம வந்து எந்த இதையும் சேர்ந்தவங்க கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஒன் காட பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். அது ஒரு ஸ்தானம் அது. ஹல்லேலூயா. பின்பு அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக நமக்குள்ளே இருக்கிறார். God above us, God with us, God in us. இதுதான் பிதா குமாரன் பசுத்தாவி. தேவன் மூன்று ஸ்தானங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? ஒரே நேரத்தில் இருக்க முடியும். நான் ஒரே நேரத்தில் வந்து தாப்பனாக இருக்கிறேன், பாஸ்டராகவும் இருக்கிறேன், நான் வந்து மகனாகவும் இருக்கிறேன். இதோ பல ஸ்தானங்களில் நான் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அதே போல தேவன் மூன்று பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். ஒழிய மூணு கடவுள் கிடையாது. அவருடைய பெயர் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது தேவனுடைய நாமம். மற்ற பெயர் என்ன பெயர்? பட்ட பெயர்கள். ஆனால் அவருடைய நேம் என்ன? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒன்லி கிடையாது, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அவருடைய தேவனுடைய சரீரம் எது? இயேசு கிறிஸ்து தான் அவருடைய சரீரம். இல்ல அக்னி சமமா வந்தாரு, அது அவருடைய தியாகபலி, ஆவிக்குரிய சரீரம். தேவ தூதனானவராக வந்தாரு, பலமுள்ள தூதனா வந்தாரு, அது அவருடைய தியாகபலி. ஆனா அவருடைய சரீரம் வந்து இயேசு. ஹல்லேலூயா. அவரை தான் நான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த பர்சன் மேல பிலீவ் பண்றோம். நம்ம ஒரு தியரி ஒரு தீசிஸ் கிடையாது. தீசிஸ் நம்மளை ரட்சிக்காது, டாக்டரின் நம்ம ரட்சிக்காது. நம்ம பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. இத பல்லகன்னு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு லிட்டரல் பிளேஸ் இருக்கிறது. லிட்டரல் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அப்படி இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணாயிருக்கும். பல்லோகங்கிறது அப்படியே அந்தரத்தில் இருப்போம் அப்படி இல்லை. அது ஒரு பிளேஸ். அலல் ஹல்லேலூயா. ஒரு சிட்டி. ஹல்லேலூயா. ஜீசஸ் என்ன அப்படியே இருப்பாரு அப்படின்னு ஏதோ பிரம்மையா இருப்பார்ல, அவர் ஒரு பர்சன். ஹல்லேலூயா. உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அதே சாயல தான் நம்ம அவரை பார்க்க போறோம். நம்முடைய ஃபெய்த் சரியா இல்லைன்னா பிசாசு நம்மளை குழப்பிடுவோம். Made flesh and came through there in order to sanctify. அவர் வந்து இருந்தா நித்தியத்தில இருந்து நம்ம எப்படி காலத்துக்குள்ள வந்தோமோ, எப்படி அலைந்துங்க விழுந்துட்டோமோ, அதே போல ஆண்டவர் இந்த உலகத்துல வந்துட்டார். மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக, ஒரே பேரான குமாரனாக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா.
அவனால அவரு நான் எதுக்காக வந்தார் என்றால் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராயிருந்து அவர் தம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக நம்மளை சுத்திகரித்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி நம்மளை மறுபடியும் எட்டர்னிட்டிக்கு கொண்டு செல்வதற்காக அருமையா சொல்லுறார் புட் எ ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் ஆல் அக்ராஸ் திஸ் பிளேஸ் டு ரிடீம் இட் இந்த கேப்பை வந்து அவர் க்ளோஸ் பண்ண வேண்டும் பின்பு டைமுக்குள்ள நம்ம வரக்கூடாது நம்ம நித்தியத்திலே இருக்க வேண்டும் அதனால அந்த கேப்பை நம்மளை வந்து இங்க ரெடீம் பண்ணி மேலே கொண்டு போய் அவர் கேப்பை க்ளோஸ் பண்ணுகிறார் நம்மளை மேலே கொண்டு போன உடனே கேப் க்ளோஸ் ஆயிரும் பின்பு டைம் என்பது இல்லை எட்டர்னிட்டி தான் இருக்கும் ஆமென் புட் எ ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் ஆல் அக்ராஸ் திஸ் பிளேஸ் டு ரெடீம் இட் அண்ட் கனெக்ட் இட் பேக் வித் காட் அகைன் ஃபார் ஆல் எட்டர்னிட்டி ரொம்ப அழகாக பிரதமர் சொல்லியிருக்கிறார் அதனால அவர் உலகத்தில் எதுக்காக வந்தார் மாம்சத்தின் ரத்தத்தை விட அந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை சுத்திகரித்து பாவத்தினால்தான் அந்த டைம் வந்தது பாவம் வரலன்னா உலகத்தில் டைம்ங்கிறது கிடையாது நம்மெல்லாம் எட்டர்னலா இருப்போம் அதான் எவ்வளவு மறிக்க முடியாத ஆண்டவர் உண்டாக்கவில்லை அதனால நமக்கு மரணம் என்பதே இருக்காது டைம் என்பது ஒன்று வந்துட்டு மரணம் வந்தால் டைம் எங்க வருகிறது இவங்க இத்தனை பிறந்தாங்க இப்ப செத்தாங்க அப்படின்னு இருக்கு மரணம் இல்லைன்னா நம்ம எட்டர்னலா இருப்போமே மரணம் எதனால வந்துச்சு பாவத்தினால வந்தது அதனால நம்ம வந்து கால வரைக்குட்பட்ட ஒரு சிருஷ்டியாக மாறிவிட்டோம் அவரும் கால வரைக்குட்பட்ட ஒரு சிருஷ்டியாக வந்து அவரை பார்த்தா 30 வயசு இன்னும் உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலைங்கிறாங்க 30 வயசு இருக்கிறவர் 50 வயசு போல தெரியுறாரு நான் நினைக்கிறேன் ஏசுக்கு சுக்கு எலும்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்கிறார் ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கம் கிடையாது ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார் பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார் ரொம்ப பாடுபட்டிருக்கிறார் அதனால் அவரை பார்க்கும்பொழுது 30 வயசு இருக்கிறவர் 50 வயசா தெரியுது அவர் ஒரு பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார் அவர் எட்டர்னல் காடாக உலகத்தில் ஜீவிக்கல கால வரைக்குட்பட்ட ஒரு மனுஷகுமாரனாக உலகத்தில் ஜீவித்தார் ஹல்லேலூயா அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு இந்த அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி அதுக்கு பிறகு டைம் என்பதே கிடையாது ஹல்லேலூயா வி ஆர் எட்டர்னல் நம்ம மரிப்பதே இல்லை வி லிவ் ஃபார் எவர் அண்ட் எவர் ஹல்லேலூயா நாம சதா காலங்களிலும் ஜீவிப்போம் ஆமென் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது Everything he does it perfect. எல்லாவற்றையும் அவர் பரிபூர்ணமாகத்தான் செய்கிறார் Amen. Satan cannot create. Satan cannot create. சாத்தானால அவன் அநேக காரியங்களை அவன் செய்ய முடியும் அவனுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார் அவனுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார் அனுமதிக்கு சித்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவனால ஒன்னே ஒன்னு செய்ய முடியாது Satan cannot create. அவன் வந்து சிருஷ்டிக்க முடியாது Satan can only pervert what God has created. தேவன் எதை உண்டாக்கினாரோ அதை வந்து குழப்புவது அதை தாறுமாறாக மாற்றுவது இதுதான் சாத்தான் செய்வோம் நம்ம வீட்டில் நல்லா பெட்டெல்லாம் போட்டு தலைங்கெல்லாம் அழகாக வச்சு வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சு அந்த பொருளை நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா குழந்தைகள் வந்தால் என்ன செய்யும் பேரப்பிள்ளைகள் வந்தால் என்ன செய்யும் எல்லாத்தையும் இழுத்து அங்கெங்கே போடும் வீட்டில் தண்ணியெல்லாம் கொட்டி வீடெல்லாம் பிசு பிசுப்பாக மாற்றி எல்லாத்தையும் அலங்கோலமாக்குறது இதுதான் பெர்வர்ஷன் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒழுங்குக்கிறமாக அழகாக வச்சிருக்கும் பொழுது சாத்தா வந்து அதை டேட்டியாக மாற்றி அதை அலங்கோலமாக்கி அதை குழப்பி தாறுமாறாக்கிட்டான் இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப தாறுமாறாக்கப்பட்டிருக்கு பூமியை மனுஷன் கெடுத்து போட்டுட்டான் அதாவது சரியான ஒன்றை தவறாக மாற்றுவது ஒரு 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 சகோதரன் ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணி குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வது அது கரெக்டது ஆனால் ஒரு சகோதரன் என்ன செய்கிறான் என்றால் தன் மனைவியை விட்டு வேற ஒரு பெண்ணோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது அதுதான் பெர்வர்ஷன் அதே போல் ஒரு பெண் மனைவி என்ன செய்கிறான் இன்னொரு நபரோடு தொடர்பு வைக்கும் பொழுது அது பெர்வர்ஷன் அது வந்து என்ன அதுதான் தாறுமாறாக்கு சாத்தான் இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டான் உண்மையை கொஞ்சம் திருச்சி சொன்னால் அது பொய் பொய் வந்து பெர்வர்ஷன் சாத்தானால் வந்தது உண்மை வந்து தேவனால் வந்தது அதே போல் எல்லாம் ஒன்று கரெக்டுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து வேற மாதிரி மாற்றுவது ஒருத்தர் ஒரு மேட்ரை சொன்னால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லுவாங்க இல்லை சில சௌகரியமாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து பல பொய்களை சேர்த்துருவாங்க எல்லாரும் இல்லை
ஒரு சிலரை பார்க்கும்பொழுது போய் பேசி பேசியே பழகி போச்சு. இது சாத்தானுடைய தன்மை. அது உள்ளதா உள்ளதுன்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரு காரியத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணுவது, சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணுவது. ஒன் காடுக்கு பதிலாக ட்ரினிட்டியை கொண்டு வருவது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசாமிக்கு பதிலாக பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தில், இப்படி எல்லாத்தையுமே அவன் பெரிவேஷன் ஆகிட்டான். உலகத்தையே அவன் வந்து குழப்பி விட்டான். 6000 வருஷமாக அவன் குழப்பி கொண்டிருக்கிறான். Satan cannot create, Satan can only pervert. If he could have saved yourself, then he wouldn't have had to die. Nama vandu time lende vinduttom nammalala rachikapada mudiyena Yesu Christ ulathula vara vendi avasiyam illa. Avar eternity la irundirukalam, avar yan time ku vandaru. Neenga pallathula vinditinga, avanum pallathula vindu ungala mela kondu poradhaan. உங்களால மேல ஏற முடியும் அப்படின்னா அவர் வர வேண்டிய அவசியம் இல்லையே. If you couldn't have saved yourself, then he wouldn't have to die. இதை என்ன, அவர் வந்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. He died in order to save you. அவர் ஏன் மரித்தார் என்றால் உங்களை ரட்சிக்கும்படியாக. Where you could not save yourself, உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதுலேருந்து அண்ணன் வரைக்கும் என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறார். சாத்தானுக்கு 6000 இயர்ஸ் அவர் கொடுத்திருக்கிறார். அவன் உலகத்தையே குழப்பி விட்டான். அவன் டைமுக்குள்ள வந்து அவன் பல்லவத்திலே வந்து என்ன சொன்னா, தனக்கு ஒரு பெட்டர் கிங்டம் வேணும்னு நினைத்தான். அவனுக்குள்ளே அந்த பெருமை வந்தது. ஆண்டவர் அவனை கீழே தள்ளி போடும் பொழுது அவன் இங்கே வந்து அவன் 6000 இயர்ஸாக அவன் குழப்பி போட்டான். நான் கர்த்தர் மதியிலிருந்து என்ன வரைக்கும் என்ன நட முடி வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்தார். காட் ஃபோர்ஸ் திஸ் லூப். இதே மாதிரி டைம்னு வரும்னு அவருக்கு தெரியும். பிந்து எட்டர்னிட்டி வரும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால இந்த பைபிளில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். திஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் முடிவு வரைக்கும் என்ன நடக்கும்? He saw it before the foundation of the world and knew just what it would be and spoke it forward. இது அது என்ன மாதிரி இருக்கு என்பதை அதனால அவர் உரைத்தார். அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க உலக தோற்றத்துக்கு மேல தேவனுடைய சிந்தையில இருந்தீங்க. நீங்க நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எத்தனையோ ஒரு சர்ச்சை இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் இங்க வரோம்? இங்க வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். He handed down his knowledge to the prophets. ஆண்டவர் தம்முடைய knowledge, தம்முடைய சிந்தையை தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்க தரிசிகள் அதை இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமேன். இப்பொழுது வேர்ட் பை வேர்டாக இது வரைக்கும் என்ன நடந்தது? அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கிறது, தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அது எப்படி நடக்கும்? நமக்கு பைபிள் எல்லாம் எழுதி இருக்கு. அது நடப்பதற்கு முன்னதாகவே எழுதி இருக்குது. ஹல்லேலூயா. He is preparing a home. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு மாளிகையை, ஒரு சிட்டியை, நமக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம இப்பொழுது இந்த கல்ஃபில் இருக்கிறோம். இந்த டைமுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம். நோ மேன் கேன் கிராஸ் ஓவர் டிட் நெவர் வில். ஒருத்தரும் இந்த கேப்பை வந்து தாண்டி போக முடியாது. நம்ம கேப்பில் எல்லாரும் விழுந்துடும். ஒருத்தர் மலத்தில் மனுஷன் பறக்கும் பொழுது அவன் கேப்பில் விழுறான், இங்கே வந்து மாட்டிக்கொள்ளுகிறான், மேலே போக முடியாது. சின் காஸ் திஸ் லூப். இந்த லூப் எது ஏற்படுத்திருந்தால் பாவம் ஏற்படுத்தினது. Eternity, everything is complete and perfect. Eternity la vandu ellame perfect ah irukku. Ana inga vandu ella vandu vyathasama irukku. Anga ellam correct ah irukku. Pallagathila ellam correct. Inga dhaan thavaru irukkirathu. You never started, you will never end. Idho saathanukku oru thuvakkam irundhathu. Aandavar saathanai undaakkinar. Man Lucifer, ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் காட், தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவனாக இருந்தான். அவன் ஒரு ஆர்க்கேஞ்சல், பிரதானமான ஒரு தூதனாக இருந்தான். அவனுக்கு ஒரு துவக்கம் இருந்தது. ஹி ஸ்டார்டட், ஹி வில் ஹேவ் எ டே வென் ஹி எண்ட். அவன் வந்து ஒரு முடிவும் உண்டு. அவன் அக்னிக்கடல்ல தள்ளப்பட்டான். ஆமென். மேலும் அவனை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் கள்ளத்திற்கு தீசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தம் எறிகிற கடல்ல தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாரங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு வந்து துவக்கம் இல்லை. நம்ம தேவனுடைய சிந்தையில் இருந்தோம்.
நாம இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆனால நமக்கு ஒரு முடிவு என்பது இல்லை. நம்ம ஸ்டெப் நம்ம வந்து ஜீசஸ் வாஸ் ஃப்ரம் எட்டர்னிட்டி, இயேசு நித்தியத்தில் இருந்தார், ஸ்டெப்ட் இன் டு டைம், அவர் காலம் என்பதுக்குள் வந்தார், மேட் ஃப்ளஷ் அண்ட் கேம் ஹியர் இன் ஆர்டர் டு சாங்டிஃபை இட். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. மேட் ஃப்ளஷ், அவர் மாம்சத்தில் வந்தார். நாமும் கூட அவருடைய சிந்தலின் உலகத்தில் வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் நம்மை மீட்டு மேலே கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஆமென். சாத்தான் வந்து காட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். அந்த ப்ரோக்ராமை அவன் வந்து சீர்குலைக்க வேண்டும். அவனுடைய நோக்கம் எல்லாம் சீர்குலைப்பது. அது நம்ம ஒன்று ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆதியிலே என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உலகத்துக்கு ஒரு துவக்கம் இருந்தது. ஒரு காலத்தில் உலகம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பின்பு உலகத்தை உண்டாக்கின, இந்த பிளானட்ஸை உண்டாக்கினார், ஸ்டார்ஸை உண்டாக்கினார், மூணு அவர் வந்து நிலாவை உண்டாக்கினார், இப்படி எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனால் என்ன செய்ய என்றால், எப்பொழுது உண்டாக்குறது ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஆதியிலே அப்படின்னு இருக்கு, அதுக்கு நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ட்ரில்லியன் அண்ட் பில்லியன் இயர்ஸாக இருக்கலாம். இந்த உலகம் உண்டாகி அது வந்து பல பல லட்சம் கோடி வருஷங்களாக இருக்கலாம். ட்ரில்லியன் அண்ட் பில்லியன் இயர்ஸ். தேவன் என்ன செய்கிறார் என்றால், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். God wants to express himself. Hallelujah. தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் மீட்பராய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஹீலர், சுகமளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் வந்து பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்படி தேவனத்தில் நிறைய பண்புகள் இருக்கு. அவர் ராஜாவாய் இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார், அவர் ஆத்ம நேசராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து நம்முடைய ஃப்ரெண்டாய் இருக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தணும்னா என்ன செய்ய முடியும்? He wants to express himself. God wants to express his characteristics. தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், டாக்டர் இருக்கிறார். டாக்டர் உலகத்தில் யாருக்குமே சுகம் இல்லைனாலும் டாக்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆஸ்பத்திரி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தருமே சுகம் இல்லாம எல்லாருக்கும் சுகமா, எல்லாரும் நல்ல சுகமா இருக்காங்கன்னா ஆஸ்பத்திரியே தேவையில்லை, டாக்டரே தேவையில்லை. அப்ப டாக்டருடைய அருமை எப்போ தெரியும்? வியாதி வந்தாதான் தெரியும். ஆனா மெடிசினுடைய அருமை நமக்கு என்ன, எப்படி தெரியும்? வியாதி வந்தாதான் தெரியும். அதனால தேவன் வந்து அவர் வந்து வைத்தியராக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே வியாதியஸ்தர்கள் வேணும். அவர் இரட்சகராக இருக்கிறார். யாருமே பாவி கிடையாதுன்னா அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்த முடியும்? அவர் இரட்சகர், மீட்பர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பாவிகள் இருந்தாக வேண்டும். அதே போல அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்றால் அநியாயக்காரனே உலகத்தில் இல்லைன்னா ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? அதனால அவர் ஜட்ஜ், நீதியுள்ள நியாயாதிபதி, அப்ரைட் ஜட்ஜ் என்பதை, அவர் மறித்தோரை விருளோரை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அக்கிரமம் இங்கே இருக்க வேண்டும். உலகத்தில் அக்கிரமம் இருக்கணும், அக்கிரமம் செய்யறவங்க இருக்கணும். அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். இஸ் ரெசரெக்ஷன். அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்றால் மரணம் இல்லாமல் எப்படி உயிர்த்தெழுதல் வர முடியும்? மரணம்னு வந்தாதான் அந்த உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியும். அதே போல ஆண்டவர் வந்து பாவம் வந்து பாவத்தை அனுமதித்தார் ஒழிய பாவத்துக்கு அவர் காரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பாவம் வரணும்னா டைம்ங்கிறது வரணும். எட்டர்னிட்டியிலேருந்து டைம் வரணும். எட்டர்னிட்டியில் எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. இந்த டைமில் தான் எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. சாட்டன் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் பண்ணிவிட்டான். பாவம் உலகத்தில் வந்தது. பாவத்தினால வியாதி, மரணம், துக்கம், எல்லா விதமான காரியங்களும் வந்தது. இதோ அவர் வந்து சிஷ்யகர்த்தராக இருக்கிறார், அவர் மீட்பராக இருக்கிறார். எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னா உலகத்தில் பாவம் வந்தாகணும். ஹல்லேலூயா. நம்ம இப்படி அத்தியாவசம் சொன்னால் உலகத்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை எப்படி பாடுபடுத்தணுமா அப்படிமா? அவரு தான் வந்து இரட்சகர், அவர் வந்து டாக்டருங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக நமக்கு வியாதி பாவத்தெல்லாம் கொண்டு வந்து நம்மளை எப்படி பாடுபடுத்தணுமா? இதுதான் உலகத்து மனுஷன் சொல்லுவான்.
அண்ணா நீங்க பாருங்க உங்க லைஃப்ல ஒரு ரிஸ்க் இல்லன்னா உங்க லைஃப் இன்ட்ரஸ்ட் கிடையாது. உங்க லைஃப்ல ஒரு ரிஸ்க்னு வந்தாதான் அதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு. நம்ம சாப்பிடக்கு வழி இல்லாம கஷ்டப்படணும், அதுக்கு பிறகு நமக்கு வந்து பணம் நிறைய வந்துட்டு லட்சக்கணக்கில் பணம் வந்துட்டுன்னா அப்பந்தான் அதனுடைய இது தெரியும். அந்த ரிஸ்க் வந்தால் தான் என்ன சொன்னால் பணத்தினுடைய அருமத்தை. அப்போ நம்ம ஒரு காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டோன்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். கஷ்டமே படலை, ஜாலியாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒன்றும் புரிய, உங்கள் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. அதே போல் வியாதி வந்து ரொம்ப வீக்காகி பழைக்க முடியாத லெவலில் போகும் பொழுது சுகம் கிடைச்சா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு வியாதியே வரலன்னா அதே வியாதி வரணும்னு நான் சொல்லலை. நம்ம மற்றவங்களுக்கு வியாதியை பார்க்குறோம், நமக்கு இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு பார்க்குறோம். மற்றவங்களை நம்ம வியாதிசுகளை பார்க்குறோம், மற்ற பாதிகளை பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை மீட்டுட்டு இருக்காரு, ஹல்லேலூயா. மற்ற வியாதிசுகள் இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். நமக்கும் வாழ்க்கையில் சுகவீனம் வந்து இயேசு கிறிஸ்து சுகத்தை தந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அதே போல் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டினா பின்பு உங்களுக்கு விடுதலை கிடைச்சுன்னா அது வந்து த்ரில்லாக இருக்கும். லைஃப் வந்து த்ரில்லாக இருக்கும். அல்லது லைஃப்பில் எந்த த்ரில்லும் இல்லை, ரிஸ்க் இல்லைன்னா த்ரில்லும் இல்லை. அதே போல் ஆண்டவர் உலகத்தில் பாவம், வியாதி, அநியாயம், அக்கிரமங்கள், இதோ பல விதமான பேட் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் அனுபவிச்சு இதை அனுமதித்திருக்கிறார். அதுக்கு சாத்தான் காரணமாக இருக்கிறார். அதனால் டைம் என்பது வந்தால் தான் இருக்கணும். எட்டர்னிட்டியில் எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. அதனால் டைமை கொண்டு வந்தார். இதை சாத்தான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு எல்லாத்தையும் செய்யும் பொழுது அது அவருக்கு தெரியும், ஹல்லேலூயா. ஆனால் அவர் அதை அனுமதித்தார், அவருக்கு காரணம் இல்லை. ஏனென்றால் அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், ஹல்லேலூயா. இந்த இந்த டைமில் வரலன்னா உங்களுக்கு எட்டர்னிட்டியினுடைய வேல்யூவே தெரியாது. இந்த டைமில் வந்தால் தான் இங்கே வந்து நம்ம கஷ்டப்படும் பொழுது இந்த உபத்திரம்லாம் என்றைக்கு ஒழியுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது அதனுடைய அருமை தெரியும். வெயிலில் போனால் தான் நிழல் அருமை தெரியும். வெயிலே வேண்டான்னா நிழலை பற்றி என்ன தெரிய போகுது? எப்பவுமே ஏர் கண்டிஷனில் இருந்தா அதெல்லாம் வி ஆர் ஒர்க்கிங் அண்டர் த லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். இன்னைக்கு உலகத்தில் வந்து லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் இருக்கு. இந்த லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் தான் உலக லைஃப்பை வந்து த்ரில்லாக்குது. அல்லது நோ த்ரில், உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஒரு காலத்தில் நான் ரொம்ப பாவியாக இருந்தேன், குடித்தேன், வெறிச்சேன், இதை மாதிரிலாம் இருந்தேன். ஏ இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன மாற்றிருக்கிற அவங்க தான் அவன் லைஃப்பில் பார்ப்போம். அப்படியான நம்மளாம் பார்ப்போம், அந்த சாட்சியை கேட்போம். சினிமாக்காரங்க ரசிக்கப்பட்டானி எல்லாம் சாட்சி கேட்குறாங்க. அந்த சினிமாக்காரங்களை சாப்பிட்றதுக்காரங்க பயன்படுத்துகிறாங்க. பாஸ்டர் மோகன்ஜி லாசரஸ் கூட்டத்தில் போய் நக்மா வந்து பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறாங்க. நானும் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். இன்னைக்கு அவங்க வந்து காங்கிரஸில் தான், அவங்க அரசியலில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா நடிகை வந்து ரசிக்கப்பட்டாங்க, சினிமாக்காரன் ரசிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். ஒரு கொலகாரன் ரசிக்கப்பட்டா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஒரு அரசியல்வாதி ரசிக்கப்பட்டான், எம்எல்ஏயா இருந்தார், மினிஸ்டராக இருந்தார், அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார், ரசிக்கப்பட்டார், அவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா எல்லாம் ஓடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். அதே போல் லைஃப்பில் வந்து அந்த லா ஆஃப் கான்ட்ராஸ்டில் நம்ம இருக்கிறோம். அங்கே வந்து லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் கிடையாது. இப்போ ஹெவனில் வந்து எப்பொழுதுமே ஜாய் தான், எப்பொழுதுமே சந்தோஷந்தான். ஆனால் இங்கே வந்து நைட் இருக்குது, டே இருக்குது. நம்ம வந்து நைட்டில் இருந்தால் தான் டேனுடைய அருமை தெரியும். நைட்டு எவ்வளோ பயங்கரமானது, டே எவ்வளோ நல்லது. அதனால் நைட்டையும் வச்சிருக்கிறாரு, டேயும் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சிக்னஸையும் வச்சிருக்கிறாரு, ஹெல்த்தும் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு சிக்னஸ் வந்தால் தான் ஹெல்த்தினுடைய அருமை தெரியும். அதே போல் குட் டைம்ஸ் இருக்குது, சந்தோஷமான நேரம், மகிழ்ச்சியான நேரம் இருக்கிறது. இதை டிஃபிகல்ட் டைம்ஸும் இருக்கிறது, துக்கமான நேரமும் சோகமான. இது லைஃப் ஆஃப் கான்ட்ராஸ்ட். இதை பிரசங்கி மூணாவது முதல் சில வசனங்க வாசிங்கன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. இப்படி வந்து இதான் லைஃப். இதை லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் இப்படி வச்சதுனால தான் உன்னுடைய அருமை நமக்கு தெரியுது. டைம் அலைன் பண்ணினார். அவர் ஞானமுள்ள தேவன், அவருடைய ஞானத்தை நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. He created the heavens and the earth. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்.
அவர் வந்து நட்சத்திரங்களை உண்டாக்கினார், கேலக்சி நட்சத்திர கூட்டங்களை உண்டாக்கினார். எத்தனையோ நட்சத்திரங்கள் கூட்டங்கள் இருக்கிறதோ, மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் மைல்ஸ் அவே இருக்கு. இங்கிருந்து மில்லியன் மைல், 10 லட்சம் 10 கோடி மைல்க்கு அங்கே இருக்குதோ, அவ்வளோ தூரத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. நட்சத்திரத்தை எண்ண முடியாதோ. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து நீ நட்சத்திரத்தை என்ன கூடுமோன்னு சொன்னார். அவ்வளோ அவ்வளோ இருக்கிறது. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து எல்லா ஸ்டார், இது இதுவும் ஒரு பிளானட் தான், பூமியும் ஒரு பிளானட் தான், பூமியோட பெரிய பிளானட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையுமே அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமே 147 கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை, அது இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேரிட்டு அழைக்கிறார். ஆமீன். ஆனால் எல்லாத்தோட ஆண்டவர் என்ன செய்யார், உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்புகளில் இந்த உலகத்தை அவர் நேசித்து. இந்த உலகம் ஒரு பிளானட், ஹல்லேலூயா. இது ஒரு சிறிய பிளானட், இது ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பிளானட் தான், இது ஒரு ஸ்டார் தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த பூமியை, இந்த உலகத்தை, இந்த பூமியை அதிகமாக நேசித்தார். மற்றெல்லாம் இருக்குது, உன்னோட அங்கங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, உன்னோட பேலன்ஸில் அப்படி எல்லாம் அந்தரத்தில் இருக்குது, பூமி அந்தரத்தில் தான் இருக்குது. அது ஏன் விழாமல் இருக்குன்னா, அது ஒன்று ஈர்ப்பு சக்தி, அந்த ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து அப்படியே ஒன்று அந்த ஸ்தானத்தில் நிற்குது. எல்லாத்த விட அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பு எல்லாத்த விட இந்த உலகத்தை அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஏற்று வந்து இதை என்ன, அதை வந்து நேசித்தனாலே இதுக்கு வந்து இதை என்ன ரெடெம்ப்ஷன் உண்டு. ஆமென். இந்த பூமிக்கு ரெடெம்ப்ஷன் உண்டு. இட் கேன் பி ரெடீமபிள், த எர்த் கேன் பி ரெடீமபிள். ஹல்லேலூயா. பூமி வந்து சி இஸ் ரெடீமபிள். அதனால என்ன பேரழிவுகள் வந்தாலும், உலகத்தில் என்ன பேரழிவுகள், கேட்டாஸ்ட்ரோபிக் ஹேப்பன் டு திஸ் எர்த், அதாவது வெள்ளம் வரலாம், பூமி அழிச்சு வரலாம், எரிமலை வரலாம், யுத்தத்தில் அழிஞ்சு போகலாம், எல்லாமே என்ன பேரழிவுகள் உலகத்தில் வந்தாலும் இந்த உலகத்தை தேவன் வந்து மீட்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை மீட்பதற்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா உலகத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த பூமியில என்ன ஜியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, பூகோளத்தை படிக்கிறவங்க ஜியாலஜிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து இந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்தது, இங்கே அடையாளம் இப்படி இருக்கிறது, நோபா காலத்தில் வந்து வெள்ளம் வந்தது, அதுக்கு அடையாளம் இங்கே இருக்குது, அது அடிச்சுவடுகள் அங்கங்கே இருக்கிறது, அகல் ஆராய்வு செய்து கண்டுபிடிக்கிறாங்க. பூமியில் வந்து என்ன சொன்னால் அது சில மெமரியை வச்சிருக்கிறது, இந்த எர்த் ஹோல்ஸ் சம் மெமரி, அதை வந்து ஜியாலஜிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இதோ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னதாக பூமியில் இது நடந்தது, இந்த காரியங்கள் நடந்தது, இந்த சுமேரிய நாகரிகம் இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது, எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அது இன்னும் அந்த அடையாள சின்னங்களை உடையதாக இருக்கிறது. தட் டே ஆன் கால்வரி, இதை கல்வாரியில் அந்த நாள் என்ற செய்தியில் பிரதர் சொல்லுகிறார், லூசிபர் இஸ் நாட் எட்டர்னல். லூசிபர் வந்து நித்தியமானவன் கிடையாது. லூசிபர் வாஸ் கிவன் டொமினியன், அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அவன் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர், அவன் பிரைம் மினிஸ்டர் போல இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்திலே பெருமை வந்தது, இஸ் ஹார்ட் ஆஃப் பிரைட், எல்லாத்தை விட மோசமான பாவம் பெருமை. நம்ம வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தர் வேசித்தனம் செய்தோம், அதை பெருசாக பேசுவாங்க அவங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம்னா போதும் பெருசாக்கி அப்படியே விரோதத்தை சம்பாதிச்சிருவாங்க. என்ன ஜனங்கள் அது, தங்க தப்பெல்லாம் மூடி மறைச்சிட்டு மற்றவங்க தப்பை சொல்லுவாங்க, அவங்க தப்பு அவங்க ஃபேமிலியில் இருக்க தப்பெல்லாம் மறைச்சிட்டு மற்றவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்க. இது பிசாசுடைய சுவாமம் அது. அதனால என்ன செய்யும், விரோதம் ஏற்பட்டு உள்ளேயே வர முடியாது, ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுவாங்க. என்ன நம்ம வந்து என் டைம் மெசேஜில் இருக்கிறோம், நேச்சர் பார்த்தா ரொம்ப கேடுகட்ட நேச்சர், அன்பு தரலான பாவங்களை மூடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து அவங்க பாவத்தை மூடுவாங்க, மற்றவங்க பாவத்தை மூட மாட்டாங்க, ஆனால் அன்பு இல்லை. ஒருத்தவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவா இருப்பாங்க,
நான் அதை பார்த்து வேதனைப்படுறேன். இவங்க வந்து இவங்க தப்பை மூடிடுறாங்க, ஆனால் அவங்க தப்பை வந்து அம்பலப்படுத்துகிறாங்க. அப்போ உண்மையிலே கடுகளவு அன்பு கூட கிடையாது. அன்பு இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்களே, அன்பு தெல்லாத பாவங்களை மூடுன்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் பாருங்க, இவன் வந்து லூசிபர் வந்து அவனுக்கு டொமினியன் கொடுக்கப்பட்டது, அவன் பிரைம் மினிஸ்டர் வந்து அவனுக்குள்ள பெருமை வந்தது, ப்ரைடு வந்தது. அது பாவமா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பெருமை வந்து பாவமா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கத்திற்கு முன்பாக அது பெரிய பாவம். அவனுக்கு அரோகன்ஸ் வந்தது, பெருமை வந்து அரோகன்ஸ் ஏற்படுத்தும். மற்றவங்களை மதிப்பது கிடையாது, மற்றவங்களை எடுத்தறிஞ்சு பேசுவது, அற்பமாக நினைப்பது. காரணம் என்ன? இந்த பெருமை உள்ளத்தில் இருப்பதனால. அதனால என்ன சொன்னா, ஹி வாண்டட் டு பில்ட் எ பியூட்டிஃபுல் கிங்டம் தென் தட் ஆஃப் மைக்கேல். மைக்கேலுடைய ராஜ்யத்தை காட்டிலும் தன்னுடைய ராஜ்யத்தை பெருசாக கட்ட வேண்டும். ஒரு காம்படிஷன் அங்கே வந்தது. எனக்குன்னு ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு இருக்காங்க, பாடி கார்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் அது தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துது. நம்ம வந்து ஊழியம் செய்வது எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்ததில்ல. நான் பெற்ற நித்திய ஜீவனை உங்களுக்கு அந்த ரெவலேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அங்கங்க போய் ஏன் பிரசங்கம் பண்றோம்? நம்ம பெற்ற வெளிப்பாட்டை ஷேர் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அவங்களை என்கரேஜ் பண்றோம், அவங்களுக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுக்கும்படியாக நம்ம பிரயாசப்படுறோம். அதனால நெட்ல ஏன் செய்தியை கொடுக்கிறோம்? ஷேர் பண்ணுகிறோம், பெருமைக்கு கிடையாது. அதனால தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறவங்க இருக்கிறாங்க, அது சாத்தான் அப்படி செய்வான். தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் திரட்டுவது தனக்கென்று ஒரு கூட்டத்தை அல்ல. நம்ம நிறைய பேர் கத்துடைய வார்த்தைக்கு வரணும், பல ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும், ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை பெறணும், ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். மென்டாலிட்டியில வித்தியாசம் இருக்கு. ஒரு பாச தனக்கென்று ராஜ்யத்தை கொடுக்க கட்டுகிறார், இன்னொருத்தர் இயேசுக்கென்று ராஜ்யத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. சாத்தான் வாஸ் எ கிரேட் ஏஞ்சல் பட் ஹி கேனாட் கிரியேட். அவன் ஒரு தூதனாக இருந்தால் அவனால் அவனால் உண்டாக்க முடியாது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. The earth was void. அது வந்து வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, without form, ஒழுங்கின்மையாக இருந்தது அப்படி என்று வாதத்தில் வாசிக்கும். இந்த ஒழுங்கின்மையான உலகத்தை, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தை வந்து சாத்தானால சரிப்படுத்த முடியுமா? சாத்தான் கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பெருமை வந்தது, அவனுக்கு அரோகன்ஸ் வந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தை விட தன் ராஜ்யம் பெரும். உங்க சர்ச்சை விட எங்க சர்ச்சு பெருசு? எங்க சர்ச்சில் நிறைய பேர் வராங்க, எங்க பில்டிங் பெருசா இருக்குது. இதுதான் இன்னைக்கு என் டைம் மெசேஜில், அதுதான். உங்க சர்ச்சு எத்தனை பேர் வராங்க? உங்க சர்ச்சை விட எங்க சர்ச்சு? சாத்தானுடைய சுபாவம் இல்ல, லூசிபர்ல. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன அனாயிட்டி கொடுத்துருக்காரு, என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, அந்த கிஃப்டை மற்றவங்க புல் பண்றாங்க, இதை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, எத்தனை பேர் அவர்கிட்ட அந்த கிஃப்டை புல் பண்ணாங்க, அவங்க பிளஸிங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒரு பாசன ஆண்டவர் எத்தனை பேர் ஆசீர்வாதமா மாத்துறாரு, அதுதான் முக்கியம். உங்க சர்ச்சி பெருசு, இங்க சர்ச்சி பெருசான்னு கேட்பாங்க. உங்க சர்ச்சி எத்தனை பேர் வராங்க? என்னன்னா எது கேட்பாங்கன்னா, அவங்க சர்ச்சை விட நம்ம சர்ச்சி பெருசா இருக்கா? எங்க சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, நாங்களும் பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோம். இதுதான் இது சாத்தானிக் நேச்சர். இது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தை இங்க வச்சிருக்கும் பொழுது சாத்தான் அதை ரைஸ் பண்ண முடியுமா? அந்த ஒழுங்குனா ஒழுங்கில்லாத உலகத்தை ஒழுங்குபடுத்த முடியுமா? அவன் இந்த உலக டெத் வேல்டு, இந்த உலகம் வந்து டெத் வேல்டு. இந்த டெத் வேல்ட வந்து அவன் வந்து லைஃபா கொண்டு வர முடியாது, அதை உயிப்பிக்க முடியுமா? அதை பியூட்டிஃபுல் வேல்டா மாற்ற முடியுமா? இந்த இருளை அவன் துரத்த முடியுமா? ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே காரிருள், திக் டார்க்னஸ் இருந்தது. இந்த டார்க்னஸ் அவன் டிரைவ் பண்ண முடியுமா? அவனால முடியாது. உலகம் வந்து என்ன கேயாட்டிக் கண்டிஷனா இருந்தது, குழப்பமாக இருந்தது. ஹி கிரியேட்டட் இஸ் நாட் வெயின். ஏசாயா 45:18 வாசிக்கலாம். ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இது ஆண்டவர் வானங்களை அவர் சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க வாயிடா உண்டாக்கணும்னு அவர் நினைப்பில்லை. முதல்ல வாயிடா இருந்தது, வெறுமையா இருந்தது.
ஆனா வெறுமையா இருக்க சிஷ்யாமல் அதை குடியிருப்புக்காக செய்தார். இந்த உலகத்து தேவன் நேசித்தார். ஏன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கிறது, ஆனா அவங்க எல்லாம் பெயரிட்டு அவர் அழைக்கிறார். நமக்கு பெயர் தெரியாது, விஞ்ஞானிகள் ஒரு பெயரை வைக்கிறாங்க, ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த பிளானட் அவர் நேசித்தார், இந்த உலகத்தை நேசித்தார். இது வெறுமையா இருக்க சிஷ்யாமல் நம்மளை குடியிருப்புக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He created it not vain. Vain is empty confusion. Vain என்றால் இதோ என்ன சொன்னால் அது empty, வெறுமையாய் இருப்பது, குழப்பத்தில் இருப்பது, chaotic condition, குழப்பமான சூழ்நிலை இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. அதே போல உங்களை குழப்பத்தில் இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. காலையிலிருந்து மாலையில வரைக்கும் மூல குழப்பத்தில் இருக்கு, பல சிந்திக்கிறது, ராத்திரியில தூக்கம் வரல. இதெல்லாம் இப்படி இருப்பது ஆண்டவருடைய சித்தமா? இல்லை. You get the seal of the Holy Ghost. நம்ம பரிசுத்தாவியை பெறும் பொழுது You are restored to your soul back to the world. இதை என்ன, உங்களுடைய சோல் வந்து ரெஸ்டோர் ஆகிறது. ஹல்லேலூயா. அங்கே சமாதானம் கிடைக்கிறது. நம்ம ஒரு ஒழுங்கு கிரமமானவர்களாக இருக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. இது ஆழத்தின் கீழ் இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Satan have dominion over our life. அவன் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அதிகாரம் செலுத்தினான், நம்முடைய வாழ்க்கையை அவன் குழப்பமாக மாற்றினான். ஆனால் அதை டார்க்னஸ்ஸா மாற்றினான், இருட்டாக மாற்றினான், chaotic கண்டிஷனாக மாற்றினான். ஆனால் கர்த்தர் வந்து அந்த இருளெல்லாம் துரத்திட்டார். ஹல்லேலூயா. Let there be light, and there was light. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் வந்தது. இந்த வார்த்தை வெளிச்சம் நமக்குள்ள பிரவேசித்தது, இருளெல்லாம் போய்விட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய மனசுல இருந்த எல்லா குழப்பமும் போய்விட்டது. ஹல்லேலூயா. நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. Faith means clear understanding of the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்து தெளிவான புத்தி வரும் பொழுது நம்ம எங்க நிக்கிறோம், எங்க போகிறோம், எங்க இருக்கிறோம் தெரியுது. ஹல்லேலூயா. இப்ப குழப்பம் இல்லை. We are a new creature. நம்ம ஒரு புது சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். பிசாசு நமக்கு ரட்சிப்பை தர முடியாது, பிசாசு நமக்கு சுகத்தை தர முடியாது. சாத்தான் கேனாட் ஹீல் யூ. பிசாசு நம்மை விடுதலையாக்க முடியாது. ஹி கேனாட் டெலிவர் யூ. பிசாசு நம்மளை பல்லவத்துக்கு கொண்டு போக முடியாது, நம்ம எட்டானிட்டிக்கு கொண்டு போக முடியாது. டெவில் ஹாஸ் நத்திங் டு ஆஃபர் யூ. பிசாசு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் பிசாசு தானே நேசிக்கிறாங்க. அவன் கொடுக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷம், அவன் கொடுக்கிறதான சில விதமான இதோ என்றால் குழப்பமான காரியங்கள், அதுல தானே மனுஷனுக்கு ஆசை வருது. அந்த அவன் சாத்தான் வந்து எதுவுமே நல்ல காரியத்தையும் கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் எல்லாம் நல்ல காரியத்தையும் தராரு. இவர் மேல இருக்கிற அன்பை காட்டிலும் உலகத்துல பிசாசு மேலதானே அதிக அன்பு வைக்கிறாங்க. அவனால கிரியேட் பண்ண முடியாது. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் லிவ் ஃபார் எவர் அண்ட் எவர். அவர் என்றைக்கு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை மாற்ற முடியும், உங்களை சுகமாக்க முடியும், உங்களை விடுதலையாக்க முடியும். நம்ம ஏன் அவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப மனசு வர மாட்டேங்குது? சாத்தான் எப்பொழுதுமே திசை திருப்புகிறான். ஆமென். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் ட்ரீஸ் உண்டாக்கினார், மரங்களை உண்டாக்கினார், அனிமல்ஸ் உண்டாக்கினார். வார்த்தையை உரைக்க உரைக்க அவர் 6000 இயர்ஸ் வார்த்தையை உரைக்கும் பொழுது சிருஷ்டிப்புகள் வந்தது. இந்த டெட் வேர்ல்ட் வந்து பியூட்டிஃபுல் வேர்ல்டா மாற்றினார். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகத்தை வெளிச்சமாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஒழுங்கில்லாத உலகத்தை ஒழுங்காக மாற்றினார். இப்பொழுது லைஃப் அங்க வந்தது, ஜீவன் வந்தது, உலகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறினது. ஹல்லேலூயா. அதே போல தான் அவருடைய வார்த்தை நமக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது வாழ்க்கையில் இந்த மூலக்குழப்பெல்லாம் போயிட்டு நமக்கு இப்ப தெளிவு வந்துட்டு. ஹல்லேலூயா. நம்ம எங்க போறோம் நிச்சயம் வந்துட்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஃபெய்த் வந்துட்டு, நம்ம புது சிருஷ்டியா மாற்றிட்டு, ஒழுங்கு கிரமம்னா நம்ம லைஃப்ல இப்போ ஒழுங்கு கிரமம் இருக்கு. ஒழுங்கு கிரமம் இல்லாதவனு சாத்தான் குழப்பிக்கிட்டு இருக்கிறான். மெசேஜில் வந்தாலும் ஒழுங்கு கிரமம் இல்லை, அலப்புண்டு திரிகிறவங்க இருக்கிறாங்க உலகத்துல. அஞ்சாப்புல இருந்து ஆறாப்புக்கு போகலாம், காலேஜில் மிடில் ஸ்கூல்ல இருந்து ஹைஸ்கூல் போகலாம், ஹைஸ்கூல்ல இருந்து. அதே போல நல்ல சர்ச்சு, நல்ல ஒரு நம்ம ஒரு பாஸ்டர் நமக்கு தேவை. குழப்பமான சர்ச்சிலேருந்து நல்ல சர்ச்சுக்கு வரலாம், நல்ல சர்ச்சிலேருந்து குழப்பமான சர்ச்சுக்கு போகக்கூடாது. எரியோல இருந்து எருசலேமுக்கு போகலாம், எருசலேமிலேருந்து எரியோவுக்கு வரக்கூடாது.
மேல போலான கீழ வரக்கூடாது. தேவன் என்ன செய்தார் என்றால் எல்லாத்தையும் அவர் சுசிஷித்தார், பின்பு அவர் மனுஷனை சுசிஷித்தார். ஒன்னு ஆதியாகமம் 1:26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இதோ பின்பு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். சாத்தான் இந்த உலகத்தை வந்து சரிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நல்ல உலகமாக மாற்றினார். ஒழுங்கின்மை வறுமையுமா இருந்த உலகத்தை நல்ல உலகமாக, அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை வந்து நம்மளை மாற்ற முடியும். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கடைசியாக ஒரு மனுஷனை உண்டாக்கினார். Man was made in the image of God. இது அவனுக்குள்ள அவன் மனைவி இருக்கிறாள். His wife was in him. She is going to be manifest. முதல்ல ஆடானை கொண்டு வருகிறார். ஸ்பிரிட் மேனா அவனை உருவாக்கினார். ஆவிக்குரிய மனிதனாக உண்டாக்கினார். ஸ்பிரிட் மேனா உண்டாக்கினார். தியாசனியா உருவாக்கினார். அவனுக்குள்ள அவனுடைய மனைவி இருக்கிறாள். அவள் வந்து வெளிப்படுவதற்கு அதுக்கு ஒரு வேலை இருந்தது. ஆண்டவர் ஒரு வேலை வரும் பொழுது அவனுக்கு அயந்த நித்திரையை கொண்டு அவனில் இருக்கிறான ஸ்பிரிட், அவன் என்றால் அவனுடைய சதையினாலும் அவனுடைய மாம்சத்திலிருந்தும் அவனுடைய ஆவியிலிருந்தும் அவனுடைய எலும்பிலிருந்தும் ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கினார். ஆமென். என்ன செய்தார் என்றால் அவனுக்கு துணை இல்லை. எல்லாமே நல்லா இருக்கிறது, ஆனா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் that man should be alone. Anala kathar enna seidhar endral, a woman is not the original creation of God. Pen vandu devunde moola srishti palla, avan oru uba srishti pa irukkiral, thunai srishti pa irukkiral. She was a byproduct. Andavar enna seidhar endral, opened up the side of Adam. Adamude vilavile avanga therandu Adam's enna seidhar flesh la irundum avanude maamsathilirundum இது அந்த பெமானி ஸ்பிரிட்டை வந்து பிரித்தெடுத்து ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏவாளை உண்டாக்கி போய் ஏவாள் வந்து அந்த மனுஷி பக்கத்தில் இருக்கும் பொழுது, அவன் பக்கத்தில் கொண்டு நிற்கும் பொழுது அவன் பார்க்குறான், என் மாம்சத்திலிருந்தும் என் எலும்பிலிருந்தும் என்னுடைய இந்த பிமானி எனக்குள்ள இந்த பிமானி ஸ்பிரிட்டை பிரித்து ஆண்டவர் அவளுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால் அவள் மனுஷி என்று அழைக்கப்படுறாள். ஷீ இஸ் கால்டு உமன். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, முதலாவது ஆடம் அண்ட் ஈவை உண்டாக்கினார். அதுலேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் நமக்கு வம்ச வரலாறு இருக்கு. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வம்ச வரலாறு நமக்கு இருக்குது. வி கேன் ட்ரேஸ் த ஜீனியாலஜி. வானமும் பூமியும் உண்டான வரலாறுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்ல ஆண்டவர் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணுகிறார். அதான் டார்வின் எவல்யூஷன் தியரியை கொண்டு வந்தான். எல்லாத்தையும் ஒன்னுலேருந்து ஒன்று கொண்டு உண்டாக்கி கொண்டு வரும் பொழுது அது ஒரு ஜெனரேஷனாக இருக்கிறது. அதே போல ஆடாமில் இருந்து ரெண்டாம் ஆதாம் இயேசு வரைக்கும் நமக்கு லிஸ்ட் இருக்கிறது. நீங்கள் லூக்கா வெறிஞ்சென்றால் மூணாவது இருக்கிறது. இதை தாவது ஆபிரகாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் மத்திய ஒன்னாவது இருக்கிறது. பின்பு நிறைய இடத்துல ஆதியாகமம் 10 இன்னும் ஆதியாகமத்தில் நிறைய இடத்துல 4 அந்த வம்ச வரலாறுலாம் கரெக்டாக இருக்குது. என்னன்னா அந்த வம்ச வரலாறு ஆடாம்லேருந்து செகண்ட் ஆடாம் போகணும். அல்லேலூயா. இப்ப வந்து செகண்ட் ஆடாம் வந்த பிறகு நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படி வம்ச வரலாறு இருக்கா? இல்லை. ஆனா இந்த வம்ச வரலாறு. அல்லேலூயா. எபேசு சிமினா பெர்கமத்திய தீரா சர்தை பெலதெல்பியா. அல்லேலூயா. பெந்தகோச சர்ச்சில் அல்பா சர்ச்சி வந்தது. இந்து எபேசு சிமினா பெர்கமத்திய தீரா சர்தை பெலதெல்பியா லவோதிக்கா. இன்னைக்கு பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்கிருந்து நீங்க போயிட்டீங்கன்னா அப்படி போயிட்டு இதுல இருந்து அது வந்துச்சு. அதுல இருந்து இந்த ஜெனரேஷன் 7 நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்ல போன ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து நீங்க ஆடாம் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த எலிசபெத் காலங்கள் தெரியாதவங்க ஜீனியாலஜியை ட்ரேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ஜீனியாலஜி ஆடாம் வரைக்கும் கொண்டு போக முடியும், ஏடன் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. இங்க இருந்து என்ன சொன்னா, பிரைட் ஏஜ்ல இருந்தேன் லவோதிக்கையிலிருந்து பிரைட் வந்து எப்படியே வந்து அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் நேரம் ஆடாம் கொடுத்துடலாம். அங்கதான் எழுதி வச்சிருக்கு. அதனால பாருங்க, உங்களுடைய ஜீனியாலஜியை நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும்.
இந்த பைபிள் மூலமாக நீங்க ஜீனியாலஜி ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் மூலமாக உங்களுடைய ஜீனியாலஜி ஆடம்க்கு வரைக்கும் நீங்க கனெக்ஷன் கொடுக்க முடியும். உங்களுக்கு உங்க அப்பா பேர் தெரியும், உங்க தாத்தா பேர் தெரியும், உங்களுக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர் பேர் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு அப்பா தெரியுமா? தெரியாது. ஒரு நாலு தலைமுறை வேணா சொல்லலாம், நாலு தலைமுறைக்கு முன்னால உங்களை நீங்க ட்ரேஸ் பண்ண முடியுமா? ட்ரேஸ் பண்ண முடியாது. உங்களுடைய வம்ச வரலாறை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம பைபிள் படி நம்முடைய வம்ச வரலாறு ஆடாமுக்கு, ஆடாம்ல இருந்து தேவனுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதுல இருந்து தேவனுடைய சிந்தைக்கு கனெக்ட் பண்ண முடியும். We came from eternity. Hallelujah. Eternity இருந்து வந்தோம், நம்ம எட்டர்னிட்டிக்கு போறோம். Hallelujah. நம்ம எல்லாம் ஒன் ஃபேமிலி. Hallelujah. Christ family, God's family. Hallelujah. The earth is elected. ஆண்டவர் வந்து எத்தனையோ பிளானட்ஸ், எத்தனையோ ஸ்டார்ஸ் உண்டாக்கினாலும் இது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த பூமி, the earth is elected, she is redeemable. அது மீட்கப்படும். நியாய தீர்ப்பானது உலகத்தை தாக்கினாலும், அழிவு பேரழிவுகள் வந்தாலும், ஆண்டவர் கர்த்தர் இந்த பூமியை மறுபடியும் சரிப்படுத்த முடியும், மறுபடியும் ஏழைனாக மாற்ற முடியும். அதுக்கு ஆண்டவர் அந்த 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 பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எந்த பிளானட்டுக்கு அது கிடையாது. He allowed Satan the opportunity to express his greatness. இதோ சாத்தானை ஆண்டவர் வந்து உலகத்தில் அனுமதித்தார். ஏனென்றால் தம்முடைய மகத்துவத்தை காண்பிப்பதற்காக. அதுல 950,000 ஏதோ பூச்சிகள் இருக்கிறதாம், தேனீக்கள் எத்தனை லட்சக்கணக்கில் இருக்குது, மில்லியன்ஸ் the bees, ஹார்ஸ், எலிபென்ட், ஜீப்ரா, அதெல்லாம் அதுவளை நிறையா உண்டாக்குறது. யானைகள் நிறைய கிடையாது, ஜீப்ரா வரி குதிரைகள் நிறைய கிடையாது, இதோ இதெல்லாமே கொஞ்சம் உண்டாக்கிறார். அந்த பறவைகள் இன்செக்ட்ஸ்லாம் நிறையா ஏகப்பட்டதை உண்டாக்கியிருக்கிறது. சாத்தா நாங்க பாக்குறோம், ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவனால ஒரு சின்னது கூட உண்டாக்க முடியாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. சாத்தான் அதை வாட்ச் பண்ணுகிறான். பின்பு ஆடம் அவர் கிரியேட் பண்றதை பாக்குறான், ஏவாளை உண்டாக்குறதை பாக்குறான். இவ்வளவு ஒரு உபசரிசிப்பு, இவளை நம்ம வஞ்சிக்கலாம். இவ்வளவு ஒரு மூல சிருஷ்டிப்பு அல்ல, ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. கத்தர் வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்குறார். உலகத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஏடன், சாத்தான் ஏடன் என்று செயல சொல்கிறார். God made the world's headquarters in the garden of Eden in Egypt. அது எகிப்தில் இருக்கிறான். ஏடன், ஏடன் எந்த இடத்துல இருந்துச்சு? எகிப்தில் இருந்துச்சு. இப்போ அந்த பெண்ணா வந்து சாத்தான் ஏடன் 41வது பக்கத்தில் சொல்றார். இப்பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். சிலதை ஜாஸ்தியாக உண்டாக்கியிருக்கிறாரு, சிலதை குறையா உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய ஞானம் விசேஷித்தது. ஹல்லேலூயா. அவள எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இதை அது பியூட்டிஃபுல் வேர்ல்டா மாத்தினார். ஹல்லேலூயா. அதை பியூட்டிஃபுல் வேர்ல்டா மாத்தி இப்ப ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணி அவருடைய மகன் மகள் அவர் தேவன் அந்த ஜீவன் அவருக்கும் அவங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. சன், இட் இஸ் யுவர்ஸ். மகனே, இது உனக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பெரிய பங்களா கட்டி வச்சு எல்லா விதமான வசதியும் செய்து, மகனே இதெல்லாம் உனக்குன்னா மகனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி கர்த்தர் இந்த உலகத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணி, மகனே உனக்கும் உன்னு சென்றால் இதை ஏவாளுக்கும் நான் இதை கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. The lion and the wolf together. ஓனாயும் சிங்கமும் ஒன்னா அங்க சாப்பிடும். லேம்பு ஆட்டுக்குட்டியும் இதை ஓனாயும் ஒன்னா படுத்துக்கிடும். தேர் வாஸ் நோ ஈவில். சாத்தான் ஏடன் செயல பிரதான் சொல்லுகிறார். அவன் தன் மனைவியோடு நிற்கிறான், காத்து வேகமாக வீசுது, காற்றை பார்த்து வீசாதுன்னா உடனே காத்து வீசாது. ஒரு மிருகத்தை பார்த்து, எலிஃபண்ட்டை பார்த்து, எலிஃபண்ட் இங்க வா, லயன் இங்க வா, சீட்டா இங்க வா, எல்லாம் உடனே வந்துடும். பக்கத்தில் வந்து வாலாடிட்டு நிற்கும். ஒரு மரத்தை பார்த்து, நீ இந்த இடத்துல இருக்கிற, நீ அங்க தள்ளி போயிற, நீ அங்க அந்த ஓரத்துக்கு போயிற, அப்படின்னா மரம் தானே ஓரத்துக்கு போயிடும். ஏவாள் பார்க்கிறோம், ஆடாமுக்கு இவ்வளோ ஸ்போக்கன் வேர்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்ரி திங் ஈட்டிங் வெஜிடேஷன், எல்லாமே புல்லு தான் சாப்பிட்டுச்சு, எந்த மிருகமும் மாம்சம் சாப்பிடாது. நத்திங் டு டை, ஒன்றுமே மறிக்காது. நத்திங் டு பி ரூயின், நத்திங் டு பி ஸ்பாயில்டு. ஹல்லேலூயா. எதுவுமே கெட்டு போகாது.
It was just perfect. Indha maari ulagathai aandavar Adam kuduthar. Hallelujah. He put them in full control. Ellathiyum avunde control avunde aadhikathin keezh aandavar kuduthar. Hallelujah. Magane idhu unakku dhaan. Unakku naan indha ulagathai undaakki irukiren. Amen. Oru ela kuda kedavadu. Oru marathula ela kuda kedavadu. குளிர்காலம் வந்துன்னா இலையெல்லாம் கொட்டி போகும். மரத்தில் இலையெல்லாம் கொட்டி போகும். அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு இலை கூட சின்ன இலை கூட கீழே விழாது. மரம் வந்து சாகாது, எதுவுமே சாகாது. இதுதான் எட்டர்னிட்டி. இந்த பாவம் வந்ததுனால தான் இந்த மாதிரி கால வரைக்குட்பட்ட சிஷ்யாக மாறிச்சு. பாவம் வரலன்னா நம்ம வந்து ஆடாமன் ஈவ் போல நம்மளும் அவர் தேவன குமாரன் குமார்த்திகளாக இருந்திருப்போம். ஹல்லேலூயா. இதோ பாரடைஸா இருந்தது, டைனோசர்ஸ் அங்க இருந்தது. அதெல்லாம் ஒரு பூனைக்குட்டி மாதிரி மியாவணி போல வந்து கூப்பிட்ட மாதிரி வந்து நிற்கும். ஒன்றும் டைனோசரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோ ஹார்ம், எந்த தீமையும் கிடையாது. நோ ஜாம், நாட் ஒன் டிசீஸ் ஜாம் ஆன் திஸ் எர்த். எல்லாத்தையும் என்ன செய்தால், இதோ பிளட் டெஸ்ட் பண்ணணும், மலேரியா இருக்குது, டெங்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, கேன்சர் கூட பிளட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் கேன்சர் வியாதி இருக்கு, எல்லா வியாதியும் பிளட் டெஸ்ட்ல இருக்குது. மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்து இந்த ஜாம் டிசீஸ் இருக்குது. அன்னைக்கு ஒரு ஜாம் டிசீஸ் கூட கிடையாது. நாட் ஒன் ஜாம் டிசீஸ். நம்ம வந்து ஒரு நாள் அதே மாதிரி உலகத்துக்கு போக போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்கு ரெடெம்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் ரெடெம்ஷன் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். இந்த உலகம் மறுபடியும் அது மறுநிலைக்கு திரும்பும். ஹல்லேலூயா. எத்தனை அழிவு வந்தாலும், எத்தனை ஜாம் டிசீஸ் வந்தாலும், மனுஷன் இந்த உலகத்தை எவ்வளவு கெடுத்தாலும், இந்த உலகத்தை பழையபடி அவர் ஏதேனா மாற்ற முடியும். ஆமென். நீங்க அந்த உலகத்துக்கு போவீங்க. ஆதாம் ஏவா இழந்து போன அந்த உலகத்துக்கு நம்ம போக போறோம். ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. ஆமென். Son, it is yours. இதோ மில்லினியத்தில் அது நமக்கு வரும். ஆண்டவர் சொல்வார், Son, it is yours. இது உனக்கு. இது வந்து பிசாசு மக்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்குது. பிசாசு மக்கள் உலகத்தை வந்து எல்லா பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் அதிக லஞ்சம் வாங்குறாங்க. எப்போ உலகம் எவ்வளோ சீர்கட்டு போயிருக்கு. 5 வருஷம் ஆட்சியில் எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருக்கோம். எல்லாரும் கிடையாது, மெஜாரிட்டி மெஜாரிட்டி அரசியல்வாதிகள். எவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாவிகள் கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நம்ம கையில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த மாதிரி அசுத்தமான நிலையில் கொடுக்க மாட்டார். ஆமே. பூமியை கெடுத்தவர்கள் அவர் கெடுத்து அழித்து போட்டு இந்த ஒளி பூமியை ரெடாம்ஷன் பண்ணி, ரெடாம்ஷன்னா மலைய நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த பூமிக்கு அந்த ரெடாம்ஷன் இருக்கிறது. நமக்கு ரெடாம்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரெடிமபிள். அதே போல இந்த உலகமும் ரெடிமபிள். ஹல்லேலூயா. இத பழைய நிலைமை கொண்டு வந்து ஆடானி அவளை கொடுத்த போல நம்ம கையில கொடுக்க போறாரு. ஆண்டவர் எல்லாத்தையுமே உண்டாக்கினார். நோ ஸ்டார்ம்ஸ், புயல் காற்று கிடையாது. நோ டெத், நோ சீக்னஸ், நோ லீவ்ஸ் எவர் ஃபால் ஆன் த ட்ரீ. மரத்துல இருந்து ஒரு இலை கூட கீழே விடாது. இவ்விதமா இருக்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போனார். எல்லாத்தையும் பார்த்தார். இட்ஸ் வெரி குட். ஹல்லேலூயா. நன்றா இருந்தது. தம்முடைய என்றால் மகன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போனார். அந்த நேரத்தில் பிசாசு ஏறி வந்துச்சான். When he went to take a little rest, the enemy took over by misinterpreting his program. தேத்தீரன் சபை, தேத்தீரன் சர்ச் என்ற செயல பிறப்பா சொல்கிறார். Add an interman taking her quickly to himself so that she was saved. என்ன ஒரு செய்தியில் என்ன சொல்லுகிறாங்க, சாத்தான் வந்து crawled the wall of the world. இதோ வார்த்தை என்ன வேலியை வைத்திருந்தார். அதை தான் அதை கேரி தாவி வந்து உள்ள ஏதேனுக்குள்ள வந்துட்டார். சாத்தான் தம்முடைய பிள்ளை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வேலி வச்சிருந்தார். வால் ஆஃப் த வேர்ல்ட், இதை வார்த்தை என்ன வேலி வைத்திருந்தார். சாத்தான் அதை க்ரால் பண்ணி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து காம்பவுண்ட் வாலை ஏறி உள்ள வந்துட்டார். உள்ள வரும் பொழுது இதை ஏவாளை அவன் வஞ்சித்தான் என்று அறிந்திருக்கும். அது நம்ம 3 வாசிக்கும்போது, she was deceived. She can be deceived. ஏனென்றால் she was a byproduct, not in the original creation. So Satan easily deceived Eve. அவன் சாத்தானே என்று ஏவாளை வஞ்சித்தனாலே
இதை பிற பிரனா சொல்லுகிற தேத்தியரும் சர்ச்சேஜில் ஆடம் இன்டர்மெண்ட் ஆடம் குறுக்க வந்து taking her quickly to himself so that she was saved அவள் ரட்சிக்கப்படும்படியாக அவன் வந்து அவளை சீக்கிரமாய் தன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டான் quickly to himself so that she was saved அவளை காப்பாற்றுவதற்காக அவன் வந்து என்ன செய்தான் என்றால் சீக்கிரமாக தன்னிடத்திலே சேர்த்துக்கொண்டான் ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்தையும் அவளையும் வந்து அழிச்சு போடுவார் இதனால் அவளை அழிக்க கூடாது அவளை காப்பாற்றணும் என்பதற்காக ஆடம் வந்து ஏவாளை தன்னிடத்தில் சீக்கிரமாய் சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவர் அந்த கார்டன்ல வருகிறார் ஆடம் ஆடம் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவிதமாக எழுதியிருக்கிறது ஆதாம் பாவம் செய்த உடனே when the image of God left him அந்த தேவ சாயல் அவனை விட்டு போய்விட்டது தேவனுடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் இதை ஆடம் இப்பொழுது பிளேம் பண்ணுகிறான் நீர் எனக்கு தந்த மனைவிதான் என்னை வந்து வஞ்சித்து விட்டாள் 12 வாசிக்கலாம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் இது அவன் தன் மேல பிளேம் போடாதபடி ஏவாள் மேல பிளேம் போடுகிறான் ஆண்டவர் மேல பிளேம் போடுகிறான் நீர் சிசித்து தந்த இந்த இஸ்ரியானவள் எனது அந்த கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்து விட்டேன் என்று சொல்லுகிறான் The woman whom thou gavest to be with me, she gave me of the tree and I did it. என்ன சொல்லுகிறான் I didn't have any choice. ஆண்டவரே அவளை தவிர எனக்கு நேர பெண் கிடையாது உலகத்தில் அவள் ஒரு பெண் தான் அவளை விட்டுட்டா எனக்கு வேற பெண் கிடையாது I didn't have any choice. She is the only woman on the earth. இந்த உலகத்தில் அவள் ஒரு பெண் தான் அவனால என்ன செய்ய என்றால் குயிக்கா அவன் தன்னோடு செய்தான் அவளை வந்து ஆண்டவர் அழிச்சு போடுவார் அவனால அவன் என்ன செய்தான் குயிக்கா தன்னோடு சேர்ந்து கொண்டு சொன்னான் அவன் அவனுடைய வித்து அவளுக்குள்ள அங்கே அங்கே வந்து வந்தது அதனால அவனுடைய ஆதாமுடைய வித்து ஏவாளுக்குள்ள இருக்கிறது அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்ய முடியாது என்றால் ஆடான் தேவனுடைய குமாரன் அவனை அழிக்க முடியாது அங்கே வந்து அவளும் ஒரு பாகமாக இருக்கிறாள் ஆதாமுடைய வித்து அவனுக்குள்ள அவளுக்குள்ளே இருக்கிறது அதனால அவளையும் ஆண்டவர் அழிக்க முடியலை சாராள் போய் சொன்னா ஆண்டவர் உடனே அழிச்சிட முடியும் ஆண்டவர் ஏன் சாராளை அழிக்கலை அவளை ஏன் கொல்லலை அவள் ஆதாமின் ஒரு பாகமாக இருக்கிறாள் ஹல்லேலூயா அதனால அவள் ஏவாளை தன்னிடமாக அவன் சேர்த்து கொண்டான் வேகமாக சேர்த்து கொண்டான் ஆண்டவர் வந்து அழிச்சு போட்டவர் அவளை தன்னிடமாய் சேர்த்துக்கணும் ஏனென்றால் அவன் வந்து அவளை நேசித்தான் ஹல்லேலூயா ஏவாளை நேசித்தான் ஹல்லேலூயா ஐ வில் கோ வித் ஹர் அவளோடு சேர்ந்து நான் எனக்கு மரணம் வரட்டும் நான் அவளோடு கூட நான் போயிருது ஹி வாஸ் இன்னசென்ட் அவன் வந்து ஆடம் பாவம் செய்யல ஷி வாஸ் கில்டி அவள் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள் ஆடம் வென்ட் வித் ஈவ் ஏனென்றால் அவன் ஏவாளை நேசித்தான் ஷி இஸ் தி ஒன்லி உமன் நோ அதர் சாய்ஸ் அவனுக்கு இல்லை ஆனால் அவள் தன்னோடு அவளோடு தன்னை இணைத்துக் கொண்டான் ஐ வில் கோ வித் ஹர் அவளோடே நான் போயிருந்தேன் அவளோடே நானும் மரணம் எனக்கும் வரட்டும் என்று சொல்லி என்ன செய்தான் என்றால் அவன் வந்து இந்த நித்திய ஜீவனை விட்டுவிட்டு இதை வந்து என்ன சென்றால் அந்த ஏவாள் பக்கமாக சேர்ந்து கொண்டான் அதே போல் தான் கிறைஸ்ட் என்ன செஞ்சார் அதே மாதிரி தான் அன்பு கூர்ந்தார் ஹல்லேலூயா கிறைஸ்து சபையை நேசித்ததுனாலே அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு நம்ம கூட இணைச்சிக்கிட்டார் அவருக்கும் மரணம் வந்தது ஹல்லேலூயா அவர் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று தெரியும் அப்பொழுது அவருடைய சபையும் உயிர்ப்பிக்கப்படும் ஹல்லேலூயா அதே போல ஆண்டவர் உலகத்தில் வந்து நம்மளோடு தன்னை இணைச்சு கொண்டார் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார் அவருக்கு உயிர்த்தெழுதல் உண்டு இதோ அவர் வந்து என்ன சென்றால் அவர் எழுப்பப்படுவார் அப்பொழுது நாமும் மீட்கப்படுவோம் அவர் வந்து நம்மோடு கூட இணைக்கலன்னா நமக்கு மீட்பு கிடையாது ஆடம் ஏவாளோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் இதோ ஏவாளுக்கு மீட்பு இல்லை அவளுக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கும் அதே மாதிரி தான் செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் செய்தார் என்று ஜோப் என்ற செயல சொல்லுகிறார் கத்தர் என்ன செய்தார் நீ வந்து இவ்விதமாக செய்தனால மனைவியின் பேச்சை கேட்டு நீ வந்து விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே
பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். 17 வசிக்கலாம், 3:17. ஆதாமே, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு என் பலனை புசிக்கும். நீ வந்து என்ன செய்தாய் என்றால் இவ்விதமாக செய்தபடினா, எல்லாரும் நல்லா கவனிங்க, நடக்கிற சம்பவம் உலகத்துல நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து விளக்கப்பட்ட கனியை புசித்த அப்படின்னாலே என்ன செய்யறால், பூமி முன்னிமித்த சபிக்க, பூமி உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. யூ ஆர் த கிங், யூ ஹேவ் த டொமினியன். என்ன சொன்னால் எல்லாம் வந்து உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. நீ வீழ்ச்சி அடைஞ்சனால இந்த பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கும். அது முள்ளும் குறக்கும் உனக்கு முளைப்பிக்கும். அது சரியான பலனை கொடுக்காது. நீ என்ன உரம் போட்டு என்ன மருந்து அடித்தாலும் அது வந்து செழிப்பத்து அது வந்து நல்ல பலன் கொடுக்காது. முள்ளு குறுக்கு எல்லாத்தான் வெட்டி வெட்டி எடுத்தாலும் முள்ளு குறுக்கு வந்து புதர் வந்துக்கிட்டு தான் இருக்கும், களைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். சரிதா வந்து ஈல்டு பண்ணாது. இந்த ஏத்துக்கு இந்த பூமிக்கு வந்து ஒரு பாடி சேஞ்ச் வந்து விட்டது. பூமியில் எது போட்டாலும் நல்லா முளைக்கும், நல்ல பலன் கொடுக்கும், வியாதியே வராது. பூமி அந்த செடிகளுக்கு எந்த நோயும் வராது. பூச்சி மருந்து தேவை கிடையாது, உரம் தேவை கிடையாது. அது பாட்டில் அது விளைஞ்சு தள்ளும். அது அப்படிதான் ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினார். ஆனால் வந்து அதுக்கு சபிக்கப்பட்ட பின்பு சரியா பலன் கொடுக்காது. அந்த ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிவிட்டது. த ஏர்த் இஸ் நவ் கெட் த பாடி சேஞ்ச். அதுக்கு ஒரு பாடி சேஞ்ச் வந்தது. த ஏர்த் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நவ் ரெடியூஸ். பாவம் செய்தனால மனுஷனுக்கும் பாடி சேஞ்ச் வந்தது. நீங்க அந்த 25 வரைக்கும் வளரலாம், அதுக்கு பிறகு வளர முடியாது. ஹைட் அவ்வளவுதான். பாடி வேணா கொஞ்சம் ஃபேட்டா மாறலாம். அப்படியே ஃபேட்டா மாறினாலும் நம்முடைய தோல் சுருக்க ஏற்பட்டு நம்ம முதுமை அடைகிறோம். அழகு வந்து குறைஞ்சி போகும், ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போகும். நமக்கு ஒரு பாடி சேஞ்ச் வந்து விட்டது. பாவம் செய்ததுனால என்ன வந்துச்சு, பாடி சேஞ்ச் வந்தது. அதே போல அந்த பூமிக்கும் பாடி சேஞ்ச் வந்தது. சரியா ப்ரொடக்டிவிட்டி பண்ணது. அனிமல்ஸுக்கும் சேஞ்ச் வந்தது. அனிமல்ஸ் என்ன பண்ணது என்றால், ஏதோ சிங்கம் வந்து மனுஷனை பார்க்கும் பொழுது, இப்போ சிங்கம் வந்து உங்களை பார்த்துச்சுன்னா என்ன செய்யும், நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு நினைச்சோம் அப்படியே நம்ம சாப்பிடும். நமக்கு வயிறு பசியா இருக்குது, இப்போ நல்ல ஆகாரம் கிடைச்சிக்கிட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அது நினைக்கும். இப்போ சிங்கம் அப்படி நினைக்கும். ஆனால் அன்னைக்கு சிங்கம் என்ன நினைக்குன்னா, ஆதாம பார்க்கும் பொழுது ஹீ இஸ் மை கிங், ஹல்லேலூயா, அவர் என்னுடைய ராஜா, ஹல்லேலூயா, வாழ ஆட்டிக்கிட்டு பயந்து வந்து நிற்கும். போனா போவோம், வாழ்னா வரும். இன்னைக்கு இப்போ சிங்கம் மனுஷனை பார்த்தா அது நம்மளை கடிக்க பார்க்குது. அதே போல சில மிருகங்களுடைய நேச்சர் மாறிவிட்டது. கார்னிவோரஸாக மாறிவிட்டு மாம்ச பச்சினிகளாக மாறிவிட்டது. அதுக்கு ஆங்கர் வருகிறது, அதுக்கு கோபம் வருகிறது. எவ்ரிதிங், தி கிங் ஆஃப் திஸ் எர்த் ஃபெல். இந்த பூமியின் ராஜா விழுந்து போனான். எவ்ரிதிங் ஆஃப் திஸ் கிங்டம் ஃபெல் இட்செல்ஃப். அவனுடைய ராஜ்யத்தின் கீழே எல்லாமே விழுந்து போச்சு. கோலியாத் விழுந்து போனானா, எல்லாரும் ஓடிட்டான். கோலியாத் இருக்கு வரைக்கும் தான் அவனுடைய பெலிஸ்தர்கள் தைரியம் என்ன, கோலியாத்தை தாவித்து வீழ்ச்சி அடைஞ்சானா எல்லாரும் ஓடிட்டான். ஏன்னா அவனுடைய ராஜா, அவனுடைய கேப்டன் விழுந்து போனான். அதே போல ஆடாம் விழுந்து போனது, ஆதாமின் கீழ் இருந்த எல்லா சிசுமே விழுந்து போனது. பூமி சபிக்கப்பட்டது. அனிமல்ஸ் சிலது பொல்லாத மிருகமா மாறினது, மாம்ச பட்சிகளாக மாறினது, இலைகள் உதற ஆரம்பித்தது. இதை பலன் கொடுக்கவில்லை. இப்பொழுது ஆதாம் இதுக்கு பிறகு வீழ்ச்சிக்கு பிறகுதான் ஏவாள் என்ற பெயர் அவளுக்கு கிடைக்கிறது. 20 வசிக்கலாம், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். இதோ வந்து இதுவரைக்கும் அவளுக்கு என்ன பேரு, ஏவாளுக்கு பேரு ஆடாம் தான், ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான், மிஸ்ஸஸ் சாமியல், மிஸ்ஸிஸ் சாமியல் தான். ஆனால் இப்போ வேற பேர் கொடுத்தாச்சு. ஆதியாமா 5:2 இங்கிலீஷ் பேர்ல வாசித்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 5:2, மேல் அண்ட் ஃபீமேல் கிரியேட்டட் ஹீ தம் அண்ட் பிளஸ் தம் அண்ட் கால் தேர் நேம் ஆடாம் இன் த டே வென் தே வேர் கிரியேட்டட். அவர் உண்டாக்கின நாளில் அவளுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார்னு பைபிள்ல போட்டிருக்கு. இங்க தமிழ் பைபிள்ல மனுஷர் என்று பெயரிட்டார்னு சொல்றிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ரெண்டு பேருக்குமே ஆடாம் தான். ஏவாளுக்கு ஒரு சொந்த பெயர் கிடையாது. அவள் தன்னுடைய கணவனின் பெயரால் அழைக்கப்பட்டாள். இப்பொழுது என்ன சென்றால், அவள் வந்து வேசித்தனம் பண்ண பிறகு she got her own name after she committed adultery.
அவள் வேசித்தனம் பண்ண பிறகு அவளுக்கு ஒரு அவளுக்கு சொந்த பேர் கிடைத்தது. அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். ஏவாள் என்றால் ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய், த மதர் ஆஃப் ஆல் லிவிங். சர்ப்பத்தி மித்துக்கும் அவள் தான் தாய், தேவன்தேவத்துக்கும் அவள் தான் தாய். ஆனால் ஆடம் எல்லாருக்கும் தாப்பம் கிடையாது. ஆடம் வந்து சேத்து சந்ததி தான். இவ எல்லாத்துக்கும் சேத்துக்கும் தாய் இவ தான், காயினுக்கும் தாய் இவ தான். த மதர் ஆஃப் ஆல் லிவிங், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து இதை ஏவாள் தாயா இருக்கிறாள். ஆனா ஆடம் எல்லாருக்கும் தாப்பம் கிடையாது. இன்னைக்கு அப்படிதான். நீ யாரு? சர்ப்பத்தின் வித்து. உனக்கு தாப்பம் சர்ப்பம், ஆனா தாய் ஏவா தான். எனக்கு வந்து வந்து தாப்பம் சர்ப்பம் கிடையாது, எனக்கு தாப்பன் ஆடம். ஹல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேனே. உன்னால முடியலையே, நீ பிசாசா இருக்கிறிய. அப்ப நீ சர்ப்பத்தின் வித்து தானே? நீ கீழ்படுறியா? உன்னுடைய நேச்சர் எப்படி இருக்கு? முரட்டு நேச்சரா இருக்குது. நீ பயப்படுகிறியா? நீ ஜெபிக்கிறியா? நீ ஆண்டரை நேசிக்கிறியா? நீ சர்ப்பத்தின் வித்து. உன்னுடைய தர்ப்பன் சர்ப்பம். நீங்க உங்க பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யூ ஆர் த சர்ப்பன் சீடு. ஐ அம் மை ஃபாதர் இஸ் ஆடம். ஹல்லேலூயா. தாய் எல்லாருக்கும் ஒண்ணுதான். 1000 வருஷமாக சாசு என்ன டிசீவிங் பீப்புள், ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறார். இதோ ஆண்டவர் அப்படி வஞ்சித்தாலும் ஆண்டவர் தம்முடைய கண்ட்ரோல்ல விட்டுட்டாரா? ஒரு சீசன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு சீசன் கொடுத்திருக்கிறார். 6000 இயர் சீசன் கொடுத்திருக்கிறார். அவன் இந்த உலகத்தை சாத்தான் சைடனா மாத்தி இருக்கிறான். ஆனா என்னாலும் அவனுக்கு மேல இந்த உலகத்து மேல அவனுக்கு பவர் கிடையாது. ஹல்லேலூயா. டைட்டில் டீட் அவன் இழந்து ஆடம் இழந்து போனான். சாத்தான் அதை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த காட் ஃபர்ஃபிச்சட் த டைட்டில் டீட். இட் மென்ட் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஓனர் காட். ஹல்லேலூயா. ஒரிஜினல் ஓனர் தி டைட்டில் டீட் போயிட்டு இவன் இல்லீகலா பொசஸ் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு உலகத்தின் மக்களை வஞ்சித்து கொண்டு உலகத்தை தாறுமாறாக்கி வேதனை உள்ளதாக, வியாதி உள்ளதாக, மரணம் உள்ளதாக, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி சமாதானத்தை கெடுத்து இவ்விதமாக இந்த உலகத்தை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். நம்ம சர்ப்பத்தின் வித்தில் 1008 சாபனங்களை ஏற்படுத்தி ஜனங்களை உண்மையான தேவனை ஆராதிக்காதபடி, ஏதோ டாக்டின் இந்த தேவனுடைய புரோகிராம் வராதபடி, அவனுடைய ஓன் புரோகிராம்ல போயிட்டு எல்லாத்தையுமே வஞ்சித்தான். டிசீவிங் தி ஹோல் வேர்ல்ட். ஹல்லேலூயா. அனைவரும் வஞ்சிக்கப்படுவார்கள், அனைவரும் மிருகத்தை வணங்குவார்கள். ஆனா கர்த்தர் நமக்கு பயப்படாம சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்னிலே வார்த்தையில் உங்களிலே இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையில இருந்தா உங்க ஜெபம் கேட்கப்படும். உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health. 3 யோவான் 2 வாசிக்கிறோம். Even as the soul prosper. உன் ஆத்மா எவ்வளவு வளருதோ, எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா மாறுறீங்களோ அவ்வளவு பிளஸிங் வரும். அதுக்கு ரொம்ப டல்லா இருந்துகிட்டு என்ன, எப்படி பணம் வரும், எப்படி சுகம் வரும்? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, காட்ஸ் வேர்டுக்கு நம்ம ப்ரீ எமினன்ஸ் முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது, முன்னுரிமை கொடுக்கும் பொழுது எல்லாமே நமக்கு ஆண்டவர் ஆட் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சாத்தான் என்னதான் உலகத்தை அவன் கெடுத்தாலும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஏத்து வந்து என்ன நோமா காலத்தில் இன்னும் நேரம் கொஞ்சம் பிரசங்கம் இருக்கிறது. 1-5 நிமிஷம் பொறுமையாக கேட்க முடியா கேட்டுக்கொள்கிறேன். இதை இன்னொரு வாரத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏத்து வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த பூமி வந்து தண்டிக்கப்பட்டது. ஆனால் பூமிக்கு ரெடாம்ஷன் உண்டு, மீட்பு உண்டு. பூமி வந்து லைஃபை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தண்டிக்கப்பட்டாலும் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க கவனிக்கும் பொழுது சொல்லுகிற 70 weeks ஆஃப் டேனியல் என்ற செய்தியிலே எவ்வளவு தானியில் எழுதுவாங்க, இந்த ஆன்டி டிவிலியன் டிஸ்ட்ராக்ஷன், பழைய உலகமானது அழிந்தது. அதுக்கு முன்னால ஜனங்கள் வந்து ஸ்டாரை பார்த்து டைம் கண்டுபிடிச்சாங்களாம். வாட்சு, ரிஸ்ட் வாட்சு கிடையாது, வால் கிளாக் கிடையாது. ஏதோ ஸ்டார் வந்து இப்பொழுது இந்த ஸ்டார் வந்திருக்குது, இப்போ ராத்திரி 9 மணி 10 மணி 12 மணின்னு ஸ்டாரை பார்த்து கண்டுபிடிச்சாங்களாம். ஸ்டார் கரெக்டாக அந்த டைம் அது வெளிப்படுத்தினது. பேக் பிஃபோர் த டைம் த வேர்ல்ட் ஸ்டூட் அப்ரைட். உலகம் வந்து பூகோள உருண்டையானது நேராக இருந்தது. அப்பொழுது ஸ்டார் பார்த்தா கரெக்டாக டைம் தெரியும்.
And then the sin of man, the overflow of the world, and tilted and the floods came. இது மனுஷனுடைய பாவத்தினாலே மனுஷன் தன்னுடைய அட்டானிக் பவர் அவர்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். உலகத்தை சரித்து விட்டார். உலகம் வந்து டில்டட், 23 டிகிரி உலகம் சாய்ந்திருக்கு. அதனால தான் நீங்கள் ஸ்கூலில் அந்த வேர்ல்டு குளோப் வச்சுருப்பாங்க, அது என்னச்சு இப்படி டில்டட், அதனுடைய ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கு, 23 டிகிரி சாய்ந்திருக்கு. அப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் நேராக நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, நட்சத்திரத்தை பார்த்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. ஆனாலும் பூமி சரிஞ்சிருந்தாலும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நேராக இருக்கும் பொழுது எப்படி சுற்றிச்சோ அதே போல் அது சரிஞ்சிருந்தாலும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. பூமி சரிஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆள் நேராக நடக்க முடியல, சாஞ்சி தான் இருக்கிறான். சாஞ்சாலும் நடந்துட்டு போயிட்டே இருக்கிறான். இவனால் நேராக ஜம்முன்னு நிற்க முடியல, சாணி சாஞ்சிக்கிட்டு தான், கோண சாஞ்சி தான் இருக்கிறான். ஆனாலும் போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். அதே மாதிரி உலகம் கோண சாஞ்சி போச்சு, சாஞ்சி போச்சு, ஆனாலும் சுற்றிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் நான் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. த எர்த் இஸ் ஸ்டாண்ட் லைக் பெர்ஃபெக்ஷன். ஒரு காலத்தில் நேராக நின்றுச்சு, இப்போ சாஞ்சி போச்சு. நம்ம காலத்தில் சாஞ்சி போனனால என்ன ஏற்பட்டது? இதை என்ன செய்திருந்தால் நட்சத்திரத்தை பார்க்க முடியல. டைஃபூன்ஸ், ஃபோர் சீசன், இப்போ அங்கே குளிர், பனி பயங்கரமாக பெய்யுது. டெல்லியில் பனி பெய்யுது, ட்ரெயின் கூட ஓட முடியல, பிளேன் கூட வர முடியல. அங்கே அதிக பனி பெய்யுது, முன்னால் விட இப்போ பனி பெய்யுது, டஸ்ட் அதிகமாக இருக்கு. அமெரிக்காவில் ஐஸ் கட்டி தான், வீட்டு மேலெல்லாம் ஐஸ் கட்டி தான் இருக்கு. இப்படிலாம் உலகத்தில் பனி, ஆர்க்டிக் ஓஷன், அண்டார்க்டிக் ஓஷன்லாம் அதனால இருந்துச்சா? இல்லை. அதனால் ஆர்டிக் வந்து கீழே இருக்குது, அண்டார்டிக் மேலே இருக்குது. அந்த உலகத்தினுடைய பாட்டம் டாப் வந்து ஐஸ் தான். இது ஏன் வந்துச்சு? இந்த உலகம் கொஞ்சம் சரிஞ்சதுனால ஃபோர் சீசன் வந்தது, ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் அங்கே வந்தது. இதை உலகம் வந்து இப்படி பனிஷ்மெண்ட்டு, 4 சீதோஷணம், வெயில் ஓவரு, பனி ஓவரு, எல்லாம் வெள்ளம் ஓவரு, என்ன பண்ணுறது? எதுனால? நோவா காலத்தில் உலகத்தை சரிச்சிட்டோம், பாவத்தினால உலகத்தை சரிச்சோம். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். ஆண்டவர் அதை நேரா நிமித்தினாரா? நேரா நிமித்தல, அப்படியே விட்டுட்டார். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தாலும் நம்ம கொஞ்சம் திருட்டு தான். நம்முடைய சோல் மீட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீன் ஆஃப் லைஃப் நம்முடைய சோல்ல இருக்கிறது. காட் பிளேஸ் தி சீட் இன் யுவர் சோல். அது உயிர்ப்பிக்கப்பட்டது, ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது, ஆத்மா ரைஸ் ஆயிட்டு அது நேரா நிக்குது. ஆனா இந்த மாம்சம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கு. இந்த மாம்சத்துல பிசாசி வியாதிகளை கொண்டு வர முடியும். மாம்சத்துல சில நேரங்களில் நம்ம வீழ்ச்சி அடைய முடியும், ஆனா நம்முடைய சோல் வீழ்ச்சி அடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரு. நாம மாம்சத்திலையும் இருக்கிறோம், ஆவியிலையும் இருக்கிறோம். ஆவியில பெர்ஃபெக்டா இருக்கிறோம், மாம்சத்துல மிஸ்டேக் கமிட் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய சோல் ஒரு நாளிலே அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் கவனிங்க. இதோ ஜனங்கள் வந்து அன்னைக்கு ஸ்டாரை பார்த்து டைமை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கண்டுபிடிக்க முடியாது, உலகம் சாஞ்சி இருக்குது, நம்ம பார்த்தா அது வேற கோணத்தில் தெரியும். அதே போல் இன்னைக்கு உலகத்தில் மக்களுடைய இந்த ஸ்டாரை கண்டுபிடிக்க முடியலை. இந்த ஸ்டார் பார்த்து டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஸ்டார் வந்திருக்குது? சோகரன் வில்லியம் மேரியன் பிரங்காம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் அவர் மூலமாக வந்திருக்கிறது. இப்போ என்ன அது? இப்போ 7வது ஜாமத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி ஜாமத்தில் வந்துட்டோம். இன்னும் சீக்கிரத்தில் பொழுது விடிஞ்சிட போகுது. ஹல்லேலூயா. இப்போ என்னது? மார்ட்டின் லூத்தர், இப்போ நடு ராத்திரியில் இருக்கிறோம். இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த ஸ்டாரை கண்டுபிடிக்க தெரியல. சாபன மக்களுக்கு, ஏஜி சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, பெந்தகோஸ்ட், டிபிஎம்ஜி, ஸ்டாரை கண்டுபிடிக்கல, டைம் தெரியாது. அவங்களுக்கு எந்த காலத்தில் வாழுகிறோம், இப்போ மெசேஜ் என்ன தெரியாது, எப்படி எட்டர்னிட்டிக்கு போக முடியும்? இன்னைக்கு நம்ம சோல் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோல் சாஞ்சிருந்த சோல் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. நம்ம நேராக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம கரெக்டாக இப்பொழுது என்ன நேரத்தில் வந்திருக்கிறோம்? இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்குது, இப்போ பிரைட் ஏஜ் வந்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? பிகாஸ் அவர் சோல் இஸ் ரைஸ்டு. அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து கிடந்த நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பித்தார். அவங்களுடைய ஆத்மா சாபனத்தில் மறிச்சு கிடக்கிறது, அது உயிர்ப்பிக்கப்படல, அது பாவத்தில் மறிச்சு கிடக்கிறது. அதனால அவங்க டைம் பார்க்க முடியாது.
அந்த மூன் என்ன சரிஞ்சிருந்தாலும் அப்படியே உலகம் அப்படி சரிஞ்சிருந்தா என்ன செய்யும், அப்படி சுற்றி அப்படி டப்புன்னு போயிடணுமே, அப்படியே எங்கேயோ ஓடி உருண்டு ஓடிடணுமே. அது அப்படி சரிஞ்சாலும் அது அப்படி அது இருக்குது, அது எப்படி ஏன் இருக்குது? நான் ஆண்டவர் அங்கே மூனை வச்சிருக்கிறாராம், சந்திரனை வச்சிருக்கிறான், அதை வாட்ச் டாக்காம், அது காவல் நாய். அது அந்த காவல் நாய் என்ன செய்யுதுனா பூமியை பார்த்து சமுத்திரத்தை அந்த அலைகளை கண்ட்ரோல் பண்ணுதான். இது மட்டும் வா மிஞ்சி வராது, உடனே அது கண்ட்ரோல். அங்கே கிராவிட்டி, அது எத்தனையோ மைல் தூரத்தில், எத்தனையோ மில்லியன்ஸ் மைலில் இருக்குது. அங்கேருந்து இதை பூமியை பார்க்குதான் இந்த அலைகள் வந்து இதை பூமியை வந்து அப்படியே கழுத்துரும், பூமியே இதாயிரும். நாலில் மூணு பாகம் தண்ணி தான். அதனால மேடம் என்ன சொல்லுகிறார், ஹவ் சோ ஆஸ் த ஃபாதர் என்ன செய்கிற, காட்ஸ் காட் எ வாட்ச் டாக் வாட்சிங் இட், தட்ஸ் அ மூன். The moon controls. God said that to control the sea. If the moon would ever move few inches out of its orbit, the whole world would be covered with water. And the moon mattum velagitna ellama ulagame thannila muligirum. Alla or watch dog alla vegama pogumbodhu inda watch dog enna seidhu nilla iluthirudha adukku mele poga vidada padi adu appadi iluthirudha. The moon controls that tries and the alaygala ad control pannugirathu and the moon mattum illana ipdi sarinju sutrathu ulaga engiye sedari peirukum adu sarinjalum and the moon vandu control pannigittu irukudhu. Amen. Adhe pole innikku namakku oru church irukudhu. Hallelujah. Namakku oru pastor irukkar. Pastor illa church illana enna seidhu unga life vandu taarumara peirukum. அவங்க அவங்க உபதேசத்தில் போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டரில் போகிறாங்க, அவங்கள்ட்ட சேர முடியாத லெவலில் இருக்காங்க, வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறாங்க, ராபோஜன் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. தப்புன்னா அவங்களால அது முடியலை. போட்டி சர்ச்சை நடத்துகிறாங்க, ஒரு சர்ச்சிலேருந்து இன்னொரு சர்ச்சை பிரித்து போட்டி போட்டு விளையாடுறாங்க. இது என்ன விளையாட்டாயுது? ஆண்டவர் என்ன அழைச்சாருன்னு சொல்ல தெரியலையே. எனக்கு ஒரு மெசேஜ் தந்தார், ஆண்டவர் என்னை உழுதுக்கு அழைச்சாருன்னு சொல்ல அவங்களே தெரியல. அதுலேருந்து பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு சர்ச்சை ஆரம்பிக்கிறது, ஓட்டு போட்டு பாசலை எடுக்கிறது, என்ன இது? இது வீழ்ச்சி அடைவாங்க, தாறுமாறா ஓடுது. நமக்கு வந்து ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு சர்ச் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது, அல்லேலூயா, ஒழுங்குங்கிற உங்க லைஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க போக முடியாது, இங்க மெசேஜ் கேட்ட பிறகு நீங்க போக முடியாது, இங்க ஒரு ஒழுங்கில வந்த பிறகு நீங்க தாறுமாறா போக முடியாது. நீங்க உங்க மாம்சம் மருந்து குறை உள்ளதுதான், எல்லாருடைய மாம்சமும் குறை உள்ளது, ஆனா சோல் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் நம்ம டில்டட் தான், நம்ம கொஞ்சம் கோணிதான் இருக்கிறோம், சாஞ்சிதான் இருக்கும், ஆனாலும் நம்ம வீழ்ச்சி அடையும். நமக்கு ஒரு சர்ச்சு, நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், இங்க ஒரு பிரேயர் இருக்குது, இங்க வேர்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. தி கிரேட்டஸ்ட் எனிமி பிரதர் சொல்லுவா, இந்த எனக்கு பெரிய விரோதி வந்து நான் தாங்கிறார். இந்த மாம்சம் வந்து என்ன செய்யறா, கொஞ்சம் டில்டடா இருக்குது, அது ஜோமனுக்கு முட்டி போடாது, அது வந்து பைபிள் படிக்க சொல்லாது. இந்த மாம்சம் வந்து பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் செல்போனை பார்க்க சொல்லும். மாம்சம் எப்போ பார்த்தாலும் செல்போனே பார்க்குறேன். பைபிளை படி, மா படி, ஆண்டோடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடு. உலகம் ரெண்டாவது, சம்பாத்தியம் ரெண்டாவது, முதலாவது ஆண்டோடைய வார்த்தை. ஆ மாம்சம் செய்தாது என்ன பாருங்க, இந்த மாம்சத்தை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றுங்க. அதுதான் உங்களுக்கு முதல் விரோதி, அதுதான். அதை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றி உங்களோட சரீரத்துக்கு சொல்லுங்கள், நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், ஹல்லேலூயா, நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்கணும், நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். நீ வந்து வாய்ஸ்தமாக போகக்கூடாது, என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவோம். உங்களுடைய சோல், உங்களுடைய மாம்சம், ஹல்லேலூயா, உங்களுடைய மாம்சத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொழுது உங்களுடைய மாம்சம் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடும். எப்பொழுதுமே மாம்சம் வந்து அது வந்து நம்ம வந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கணும், சோலுக்கு கீழ்ப்படிய வைக்கணும். சோல் வீப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, சோல்ல வாஞ்சே இருக்கிறது. மாம்சம் வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கைமடக்கி கொண்டு உறங்கலாம் அப்படி வந்து சொல்லும். இன்னைக்கு போகண்டாம் சர்ச்சைக்கு, நாளைக்கு அடுத்த வாரம் போகலாம். அதனால அருமையானே நம்மளுடைய மாம்சம் வந்து டில்டட், பூமி எப்படி சரிஞ்சிருக்குதோ இதோ வரும். ஆனால் நினைச்ச இந்த மாம்சத்துல சில வடுக்கள் இருக்கிறது, லாஸ்ட் சொல்லி முடிக்கிறேன். பூமியில் சில வடுக்கள் இருக்கிறது, அதை வச்சு காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஜியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் உங்களை கையில் ஒரு வடு இருக்கும் பொழுது இது எப்படி வந்துச்சு, இந்த தழும்பு எப்படி வந்துச்சு, என் காலில் ஒரு பெரிய தழும்பு இருக்கிறது,
அது எப்படி வந்துச்சு? நான் அஞ்சா பாரா படிச்சுல்ல ஒரு பையன், ரொம்ப மோசமான பையன், அவன் மீன் பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு இதில் ஒரு சட்டியில் போட்டிருக்கான் மீனை. நான் போய் அப்படியே பார்த்தேன், அவனுக்கு கோவம்ட்டு அங்கேருந்து கல் கூர்ப்பான கல்லை விட்டுட்டான். அது காலை தொலைச்சிட்டு ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போகல, எங்கள் பாட்டி அதுக்கு மருந்து போட்டு ரொம்ப ஆத்துனாங்க. இன்னும் எனக்கு அந்த தழும்பை பக்கத்தில் இருந்தது. அவன் என்னது, அவனுக்கு பட்ட பேர் நரியன், நரி சேட்டை பண்ணுவான், அந்த நரியன் கல்லை அடிச்சிட்டான். இன்னும் அதை தழும்ப பார்த்துள்ள அத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ள காரியம் ஞாபகத்துக்கு வருது. அந்த தழும்பு என்ன செய்யுது? நம்ம லைஃப்பில் நடந்த காரியத்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஆவியில் சில விதமான காயங்கள் இருக்கிறது. என்ன காயங்கள்னா, அந்த மனுஷன் என்ன அப்படி செஞ்சிட்டான், அவன் சர்ச்சைக்குறதமாக உபதேசத்து கொண்டு நாலஞ்சு பேர் சர்ச்சை விட்டு போக வச்சிட்டான். நல்ல பையன் நினைச்சேன், கிடைச்சல அவன் இவ்வளோ வேலை பண்ணிட்டான். அவன் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி விட்டான். இங்கே ஆட்களும் சில பேர் அவன்கிட்ட ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா, அந்த அவனை நினைச்சு நம்ம மனசில் இருக்குது, அதுக்கு அப்போ சரீரத்தில் இல்லை, மனசில் இருக்குது. அதே போல் இந்த பூமியில் சில வடுக்கள் இருக்கிறது, சில சிம்டம்ஸ் இருக்கிறது, அது ஒரு மெமரியை நமக்கு கொண்டு வரும், ஒரு ஞாபகத்தை கொண்டு. இந்த மாதிரி காரியம் இன்னைக்கு நடந்து, இவன் அப்படி செஞ்சான், அவன் அப்படி செஞ்சான், இவன் நமக்கு துரோகம் பண்ணான், அவன் நமக்கு துரோகம் பண்ணான், மனசுக்குள்ளது இருக்கு. நம்முடைய ஸ்பிரிட் வந்து மெமரி, கான்சியன்ஸ், இது என்ன, இமேஜினேஷன், ரீசனிங், அஃபெக்ஷன், இந்த ஐம்புலங்கள் இருக்கு, இதில் அது பதிஞ்சிருது. பதிஞ்சோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்நாள் வரைக்கும் யார் யார் துரோகம் பண்ணாங்க, யார் யார் பின்வாங்கி போனாங்க, என்ன துரோகம் பண்ணாங்க, எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம பிள்ளைகள் என்ன தவறு நமக்கு துரோகமாக பண்ணாங்க, நம்ம பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, அது கூட இருக்குது. ஆறாத காயங்களாக இருக்குது. சில நேரங்களுக்கு ஆறுனாலும் மன்னிச்சாலும் அந்த காயம் ஆறிவிட்டது, நம்ம மன்னிச்சாச்சு, ஆனால் நம்முடைய மெமரியில் அது இருக்குது, அது நம்முடைய ஞாபகத்தை விட்டு போகலை. இந்த பாடியில் அந்த தழும்பு இருக்கிறது. தழும்பு எதை குறிக்கிறது என்றால், அந்த புண்ணு சோமாயிட்டுங்கிறத குறிக்குது. ஆனாலும் அந்த மெமரியை காமிக்குது, எதனால அது வந்துச்சு, யார் அதை காயப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய பாடியிலையும் ஸ்கார்ஸ் இருக்கிறது, நம்முடைய ஸ்பிரிட்லையும் ஸ்கார்ஸ் இருக்கிறது. அது சுகமானாலும் நம்ம ஒருத்தர் தவற மன்னிச்சாலும் ஞாபகத்தில் இருந்தது போகல. அதே போல இந்த பூமியும் விதமாகத்தான் இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஃபயர் அனுப்பும் பொழுது, இந்த ஃபயர் வந்து நூற்றுக்கணக்கான மைல் வந்து இதை உள்ள போகுது, இந்த வானத்தையும் நூற்றுக்கணக்கான மைல் வந்து அது சுட்டரிக்கும் பொழுது இந்த வடுக்கள் எல்லாம் போயிருது. ஹல்லேலூயா. பூமி வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது, அது புதுசா மாறியது. ஹல்லேலூயா. அதே போலதான் ராப்சர் வரும் பொழுது இந்த பாடியில் இருக்க வடுக்கள் எல்லாம், மனசுல இருக்கிற காயம் ஞாபகம், இதுவா மற்றவங்க நமக்கு விரோதமா தவறு செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மேல நமக்கு ஒரு விரோதம் இருக்கு, இந்த மனுஷன் லைஃப்ல பாழாக்கிட்டான், இந்த மனுஷன் ஊழியத்தை பாழாக்கிட்டான், மனசுல இருக்குது, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்குது. இந்த ஞாபகத்துல இருந்து அது எரேஷ் ஆகிடும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் பூமியை புதுசா மாற்றுவார். முந்தினமான முந்தின பூமியை ஒளிந்து போயினேன், சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு, ஏதோ நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் புதுசா. அதே போல நம்முடைய பாடியில் இருக்கிற எல்லா விதமான தழுவுகளும், நம்முடைய மனசுல இருக்கிற எல்லா ஏதோ எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம மெமரியில நிறைய காரியங்கள் இருக்கிறது, நாம அதை மறந்துட்டோம், மன்னிச்சிட்டோம், மறந்துட்டோம், ஆனாலும் நம்முடைய மெமரியில இருக்கிறது, அதெல்லாம் ஒரு நாள்ல எரேஸ் ஆயிரும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதுதான் ராப்சர், அதுதான் பாடி சேஞ்ச். ஹல்லேலூயா. அதே போல அந்த பூமியில மனுஷன் கெடுத்து போட்டான், நிறைய வந்து மனுஷன் வந்து ஏதோ அதுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது, எல்லாமே சேஞ்ச் ஆகி நியூ வேர்ல்டா மாறிடும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதுதான் ராப்சர், அதுதான் அவருடைய கமிங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற தழும்பு வந்து அது மாறாது. சாத்தான் வந்து மாட்டின்ட்ட வரும் பொழுது, மாட்டின் நான் இயேசு கிறிஸ்து என்ன தொழுது கொண்டு சொல்லும் பொழுது, மாட்டின் பார்க்கிறார் கையில தழும்பு இல்லையே, விழாவில் இது இல்லையே, ஆனால் இயேசு கிறிஸ்து தழும்பு மாறல. ஹல்லேலூயா. அவர் பார்ப்பார், உனக்காக நான் ஐந்து காயங்களை ஏற்றேன், உன்னை நினைச்சுதான். ஹல்லேலூயா. உன்னை நினைச்சுதான் இது, நான் அதை பார்க்கும் பொழுது, என் தழும்ப பார்க்கும் பொழுது நான் உன்னை நினைக்கிறேன். அதான் அவருடைய தழும்புகளால் குணமானோம். அது அவருடைய அன்பை குறிக்கிறது. நான் உன்னை நேசித்தனால
உனக்காக நான் காயப்பட்டேன். ஹல்லேலூயா. இதோ சிம்டம்ஸ் பாரு. ஒரு காலாலே நம்முடைய பாடியில் இருக்க சிம்டம்ஸ்லாம் போயிரு. நமக்கு ஆண்டவர் பாடி சேஞ்சை கொண்டு வருவார். ஆனால் இயேசுவின் அன்பு என்ன சென்றால் இதோ நம்ம பார்ப்போம், அவர் நமக்காக காயப்பட்டார். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் என்று நம்ம பாட்டு பாடுகிறோம். உனக்காக நான் உன்னை மீட்கும்படியாக நான் இந்த ஐந்து காயங்களை உன்னுடைய யாதி சோமாயிட்டு தழும்பு வந்துட்டு சோமாயிட்டு, ஆனாலும் உன்னுடைய அன்பு வந்து இதை நான் பார்க்கும் பொழுது தடவி பார்க்கும் பொழுது உன்னை நான் நேசித்ததுனால தான் அது ஒரு மெமரியை கொண்டு ஆண்டவருடைய நினைவிலிருந்து நம்ம ஒரு நாளும் நீங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசுக்கு ஹூ இஸ் மெல்கிசேதேக் என்ன செய்தலே பேனான் சொல்லுகிறார், இதை நம்ம மறிச்சு போனோம் என்றால் உயிர்த்தெழுவில் வருவோம், நம்ம தியோபனியில் வருவோம். மெல்கிசேதேக் வென்ட் டு மீட் ஆபிரகாம் பிஃபோர் கோ பேக் டு ஹோம். இது ஆபிரகாம் வந்து ராஜாக்களை ஜெயித்து வீட்டுக்கு போக்கும்னதாக வழியில மெல்கிசேதேக்கே சந்தித்தான். அதே போல நம்முடைய மெல்கிசேதேக் இயேசுக்கு ஆகாயத்திலே நம்ம சந்திப்போம். ஆமே. ரெபேக்காலே வந்து என்ன சென்றால் எலியேசர் கொண்டு வருகிறார். அங்க ஈசாக்கு அங்கிருந்து வீட்டுல இருந்து வர்றான். வீட்டுக்கு ரெண்டு பேருக்கும் போறதுக்கு முன்னதாக வழியில சந்திப்பு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ராப்சர். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் நியூ சிட்டிக்குள்ள கொண்டு செல்கிறார், நியூ ஜெருசலேம்ல கொண்டு செல்கிறார், அந்த கோல்டன் சிட்டிக்குள்ள கொண்டு செல்கிறார், அந்த பியல் சிட்டிக்குள்ள கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால நம்மளை மத்திய மாநிலத்தை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. We meet Jesus in the air before we got get home. நம்ம இயேசுவை நம்ம வீட்டுக்கு போறதுனால அவரை மாலாயத்தில் சந்திப்பார். ரெபேக்கா மீட்டிங் ஐசக். We meet him in the air. பிரதர் பிரானம் என்ன சொல்றாருன்னு இந்த செய்தியை சொல்லும் பொழுது, Therefore the theophany, if he had died and entered into the theophany, நீங்கள் மரித்து ஆவிக்குரிய சரீரத்திலே போனீர்கள் என்றால், what happens, என்ன நடக்கிறது? The theophany comes to the earth and pick up the redeemed body. அந்த தியாபனி ஆவிக்குரிய சரீரம் இங்கே வந்து இதை மீட்கப்பட்ட சரீரத்தை குளோரிஃபைட் சரீரத்தை அது பெறும். அண்ட் இஃப் யூ ஆர் ஹியர் இந்த நீங்க இங்கே உயிரோடு இருந்தால், யூ டேக் த பாடி டு மீட் த தியாபனி. உங்களுடைய தியாபனி அங்கிருந்து வரும்பொழுது உங்க பாடியை கொண்டு போய் நீங்க அதை சந்திக்கிறீங்க. அண்ட் காட் அப் அண்ட் கோ டு மீட் த லார்ட் இன் த ஏர். நீங்க வந்து என்ன செய்யறால் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பீங்க. நீங்க குளோரிஃபைட் ஆகி ஆகாயத்தில் சந்திப்பீங்க. நமக்கு தியோபனி பாடி இருக்கு, நம்ம ஃபிளஷ் பாடி. இந்த ரெண்டு பாடியை சந்திக்கும் பொழுது குளோரிஃபிகேஷன். ஹல்லேலூயா. இயேசுவே ஆகாயத்தில் அவங்க தியோபனியில் இருக்காங்க, அவங்க பூமிக்கு வந்து அவங்க ரெட்டி அங்கே வந்து குளோரிஃபைட் பாடியை பாருங்க. எல்லோரும் மகிமையின் சரீரத்தில் இயேசுவை சந்திப்போம். ஆமென். ஒரு காலத்தில் சாத்தான் வந்து என்னை பிடியில் வைத்திருந்தான். இப்பொழுது ஆண்டவர் என்னை புது சிஷ்யாய் மாற்றினார். எனக்கு ஒரு நாளில் பாடி சேஞ்ச் வரப்போகிறது. இஃப் யூ ஆர் அலைவ் த ப்ராஃபிட் செட் யூ ஆர் Take your body to meet the theophany. You are born tilted. இந்த கோணலான உலகத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த உலகம் வந்து இப்படி சரிஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து பாவத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. ஏன் வந்து மனுஷனுடைய அக்கிரமத்தினால உலகம் இப்படி சாய்ந்தது. ஃபோர் சீசனில் நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ பனிக்காலம். இதை நிறைய பேருக்கு உடம்பு ஒத்து வர மாட்டேங்குது. எனக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த டில்டட் உலகம் வந்து டில்டட் பின்பு வந்து உலகத்தாண்ட நேராக்குது. அதுக்கு ரிடெம்ஷன் இருக்கு. ஹல்லேலூயா. ஃபோர் சீசன் கிடையாது. ஹல்லேலூயா. டைம் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. எட்டர்னிட்டி எப்பொழுதுமே பகல் தான். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். நம்ம சிட்டியில் இருப்போம். ஹல்லேலூயா. இதை எந்த மனுஷன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைப்பதில்லை. நம்ம இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேலே இருக்கிறது. நம்ம அம்மா அப்பா நம்ம நேசிக்கலாம். நம்முடைய சிநேகிதர்கள் நம்ம நேசிக்கலாம். உங்களுடைய தோழிமார்கள் உங்களை நேசிக்கலாம். ஆனாலும் அந்த அன்புலாம் குறைவுள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய கான்பிடன்ஸ் வந்து ஐ புட் கான்பிடன்ஸ் இன் நோ மேன், ஐ புட் மை அல்டிமேட் கான்பிடன்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும். ஏனென்றால் நெவர் ஃபெயில். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலம் விழமாட்டார். அதான் விழுந்து போனார். பூமி டில்டட் ஆகிவிட்டது. ஜீசஸ் வந்து என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கிறார். ஹி வில் நெவர் ஃபெயில். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்முடைய கான்பிடன்ஸ் வச்சா ஆண்டவர் நம்மளை நேராக நிமித்துவார். நம்ம எட்டர்னிட்டிக்கு கொண்டு சொல்வார். இப்போ நம்ம எல்லோரும் மேல் டில்டட் தான். அந்த தாழ்ந்து போன உலகத்தில் தான் நம்மளும் சேர்ந்து சுற்றிட்டு கிடக்கிறோம். அந்த மூணு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சர்ச்சு நமக்கு ஒரு செய்தி, நமக்கு ஒரு பாஸ்டர், இந்த கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு நாளில் ஆண்டவர் நேராக நிமித்துவார். ஹல்லேலூயா.
எந்த ஃபால்ட் இருக்காது, சரீரத்தில் எந்த வடுக்களும் இருக்காது, எந்த ஸ்கார்ஸ் இருக்காது, மனசில் எந்த விரோதமும் இருக்காது. எல்லாம் சேஞ்ச், எல்லாமே பெர்ஃபெக்ஷன். எட்டர்னிட்டி, மறுபடியும் எட்டர்னிட்டி, டைம் வந்து எட்டர்னிட்டியோட மெர்ஜ் ஆகும் பொழுது சர்க்கிள், அந்த பெர்ஃபெக்ட் சர்க்கிள் மறுபடியும் உண்டாயிடும். இந்த லூப், இந்த கேப் இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார் இந்த பூமியை மீட்கும்படியாக. He can never fail. இப்பொழுது அவர் நம்மத்தில் இருக்கிறார், அவருடைய பிரசன்ன நம்மத்தில் இருக்கிறது, அவருடைய பிரசன்னத்தின் கீழ் வார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை பெர்ஃபெக்டாக மாற்ற முடியும், உங்களை புது சிஷ்யாக மாற்ற முடியும், உங்களை எட்டர்னிட்டி கொண்டு போக முடியும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தால், த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைத்தால், அது ஒரு நாளும் நீங்கள் வைக்கப்பட மாட்டீர்கள். நம்மளாம் ஜெபிக்கலாம்.